ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் குமரே சார். ஐயா, நம்ம யூடியூப்ல நம்மளோட சத்சங்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கேட்டுட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் நம்ம ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆடியோ கிளிப்பாக ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுபடி அவங்களோட ஆடியோ வந்து சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் ஆடியோவாக அனுப்புகிறாங்க. இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க. இதை வந்து நம்ம சத்சங்கமாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அவங்க கூட அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறோம். உங்களுடைய சந்தேகங்கள், குழப்பங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையிலேயே, தமிழில் இருந்தால் தமிழில் பேசி அனுப்புங்க, ஆடியோ கிளிப்பாக அனுப்புங்க. இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ்லேயே நீங்கள் கூட அனுப்பலாம். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் வந்து குரு சன்னிதானத்தில் பிரித்து பார்த்து அது சத்சங்கமாக உங்களுக்கு வந்து வெளிவரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து சொல்லணுங்க ஐயா, என்னென்னா திரு ஆர் சுந்தரராஜன், இவர் வந்து மதுரையில் இருக்காருங்க ஐயா. இவர் வந்து உங்களோட அணுக்க தொண்டர். இவர் வந்து தம்பதி சமேதரா, அவரோட குடும்பமே திருமதி கவிதா சுந்தரராஜன். இந்த ரெண்டு பேரும் தம்பதிகளாக வந்து ஆன்மஞானத்துக்குன்னே தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. அவங்கள வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைசராக, அதாவது நிகழ்ச்சி அமைப்பாளராக வந்து நீங்கள் நம்ம வந்து வச்சுருக்கோம், போட்டிருக்கோம். அவங்களோட மொபைல் நம்பரும் கீழே வந்து நோட் பண்ணியிருக்கு. இது வந்து உலகம் ஃபுல்லாக இது போயாகணும். இவங்களையும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இது வந்து ஐயாவே சொல்லியிருக்காங்க, தி இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, மெயினான பல்கலைக்கழகம். இது பற்றி கூட ஐயா கிட்ட இன்றைக்கி கேள்வியாக வந்து கேட்கணும். இந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி உலகத்தை என்ன பண்ண போகுது, இந்த ஆன்மஞானத்தை, இந்த ஒரு மெய்ஞானத்தை வந்து எப்படி வந்து உலகத்துக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் உங்ககிட்ட இன்றைக்கி கேட்கணுங்க ஐயா. இது இன்னைக்கு எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, திரு காரைக்கால்லேருந்து திரு அம்ருதீன் அக்பர் அவருடைய கேள்வி வந்து ஆடியோ கிளப்பாக வந்திருக்குங்க. அந்த கேள்வியை இன்றைக்கி வந்து நம்ம சசங்கமாக பிரித்து பார்க்கலாங்க ஐயா. இதில் வந்து அவருடைய கேள்வியிலேருந்து இந்த இன்னர் சயின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்க ஐயா. இப்போது அவரோட ஆடியோ கிளிப்பாக கேட்கலாங்க ஐயா. குருவே சரணம், குருவின் திருவடிகள் போற்றி. வணக்கங்கள் ஐயா. நான் காரைக்காலிலிருந்து ஓஎம்கே அமீருதீன் அக்பர், வயது 65, புனைப்பெயர் மகானந்தன், பேசுகின்றேன் ஐயா. ஒரு முக்கியமான கேள்வி ஐயா, கேள்வி என்று சொல்லக்கூடாது, ஒரு மனிதரின் வாழ்க்கைக்கு விடிவு வேண்டும், மன ரீதியான விடிவு வேண்டும், அதற்காக கேட்கின்றேன். என்னுடைய உடன்பிறவா சகோதரன், அவரை நான் என் சொந்த சகோதரனாக தம்பியாகத்தான் பாவிக்கின்றேன். அவர் மனவேதனை அடைந்தால் என் மனம் வேதனை அடைகிறது. அவர் சாப்பிட்டால் நான் சாப்பிட்டது போல், நான் சாப்பிட்டால் அவர் சாப்பிட்டது போல். அவருக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது, இப்போதுதான் சொன்னார். அது எதுவென்றால், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயது இருக்கும் போது ஒரு இடத்தில் மத உபன்யாசம் நடந்திருக்கிறது. அந்த உபன்யாசத்தை கேட்க அவர் சென்றிருக்கிறார். கேட்டுவிட்டு வரும்போது அவர் மனதில் அவருக்கே விருப்பம் இல்லாத, தகாத, கெட்ட, அசுத்தமான சில எண்ணங்கள் வந்திருக்கிறது உள்ளுக்குள்ள. ரொம்ப அசுசியான எண்ணங்கள், வெளியிட வைக்கப்படக்கூடிய விஷயம் அந்த எண்ணங்கள் வந்திருக்குது. ரொம்ப கொச்சையா பச்சையானது வந்திருக்குது சில எண்ணங்கள். அது அவரு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இது போல என்ன நமக்கு வருது, ஏன் வருது, வருத்தப்பட்டு அது திரும்ப திரும்ப அவர் வந்து நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு. வருத்தப்பட வருத்தப்பட அது வாழ்ந்துருச்சு. இன்னைக்கு வயசு வரை சம வயது அந்த மனநோயாகி அவரை இன்னும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது, விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஐயா நீங்கள் தீர்வு, நீங்கள் தான் ஐயா இருந்து சரியான தீர்வு சொல்ல வேண்டும். அவர் என்ன சொல்கின்றார், அது அப்படி வளர்ந்து விட்டது. அவர் எங்க சென்றாலும் சரி, அவர் உள்ளத்துக்குள்ள இன்னொரு மனிதன் இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் உறுப்புகள் அசைவும் போதும் அவருக்கு இது போல டிஸ்டர்பன்ஸ், மென்டலி இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா வெளியே சொல்லல, வெளியில தெரியா அவரை பைத்தியகாரன்னு சொல்லுவாங்க. ஆனா வெளியில பார்த்தா நல்ல நல்ல மனிதர். அவரும் என்னுடைய குருவிடமே ஞான தீட்சை வாங்கினார். என்னுடனே வந்து அஜ்மீரில் ஒன்றாகவே நாங்கள் தியானத்தில் ஈடுபட்டோம். அவர் சொல்கின்றார், அது என்ன தியானம் என்றால் சுழுமுனை தியானம். நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி சுழுமுனையில் கவனம் வச்சு இறைவனின் திருநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு வேகமாக முடியும் அவ்வளவு வேகமாக ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதோடு வட்டவடியமான ஒரு மஞ்சள் நிற ஒளியை
குரு சொன்னார்கள் கொண்டு வர முடியும், அதை கொண்டு வந்து கொண்டு வர சொன்னார்கள், அதன்படி செய்து வந்தார். நல்ல நல்ல கனவுகள் வந்தது, எனக்கும் வந்தது அவருக்கும் வந்தது. ஆனால் அந்த சிறு வயதில் அவர் அந்த அனுபவித்த அந்த எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள் மட்டும் ஒரு பக்கம் அப்படியே இருந்திருக்கு, அது இன்று வரை நீடிச்சிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் தண்ணீர் குடிக்கும் போதும் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அந்த அசைவுகள்ல வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, மென்டலா அசோசியமான எண்ணங்கள் எனக்கு ஏற்படுது என்று சொல்றாரு. அவர் வேதனை என்னுடைய வேதனையா இருக்கு, இந்த வேதனைக்கு தீர்வு என்ன? இவ்வளவுக்கு வந்து நான் ஸ்மோக்கிங் பழக்கம் அவரிடம் இருக்கிறது, நானும் ஸ்மோக்கிங் பண்ணுவேன் அவரும் ஸ்மோக்கிங் பண்ணுவார், அதான் வேறு ஒரு பழக்கம் இல்லை. நல்ல மனிதர், யாருக்கும் எங்க தீங்கு செய்யல பேசல, மனசுக்குள்ள இது போல ஒரு அரக்கனை அவர் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். வாங்கின குருவும் நல்ல ஒரு சத்குரு தான் அவங்க, ஆனா அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் விளக்கமா சொல்லல, விவரமா சொல்லல, கண்களை மூடி உட்கார்ந்து தியானம் செய்ய தான் சொன்னாங்க தவிர, இந்த வட்ட 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 வடிவ ஒளியை பார்க்க சொன்னாங்க தவிர வேறு எந்த விளக்கமும் சொல்லவில்லை. அத்வைதத்தை பத்தியும் சொல்லல அவங்க, ஆனா ஒண்ணு சொன்னாங்க, உங்கள் கனவுகளில் உருவங்கள் வந்திருக்கும் வரை அது வந்து கோவிலாகட்டும் மசூதி ஆகட்டும் தர்காவாகட்டும் விக்ரமாகட்டும் கபர்களாகட்டும் மகான்களுடைய சமாதிகளுக்குள்ள அது வர்ற வரைக்கும் நீங்க வந்து இறைநிலை அடைய முடியாது, வெட்டவெளி உங்களுக்கு வரணும், வெட்டவெளி நிலையை நீங்க விழிச்சிருக்கும் போதும் சரி கண்ணை மூடி தியானத்தில் இருக்கும்போதும் சரி அந்த நிலையை நீங்க அடைஞ்சாதான் நீங்க உண்மையான மெய்நிலை அடைஞ்சவங்க, அதற்கு முயற்சி பண்ணுங்க, வெட்டவெளியை தான் நீ கொண்டு வரணும்ட்டாங்க. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கையா, இதற்கு தீர்வுகளை தேவை செய்து நீங்கள் தான் சுப்புற வேண்டும். அவர் படக்கூடிய மனவேதனை எனக்கு வேதனை இருக்கு, ஒவ்வொரு அசைவில் கஷ்டப்படுகிறார் உள்ளுக்குள்ள, அவரை சொல்லி கொடுக்கிறது இது என்ன பூர்வ ஜென்ம பாவமா துஷ்ட தேவதையின் காரணமா ஒன்று சொல்ல முடியல ஐயா, அதனால்தான் உங்கள்ட்ட நான் சந்தேகம் கேட்கிறேன், விளக்கம் கேட்கிறேன், அன்பு கூர்ந்து தயவு கூர்ந்து நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். வணக்கங்கள் நமஸ்காரங்கள் ஐயா, குருவே போற்றி. இதுதாங்க ஐயா அந்த அவரோட கேள்வி. முதல்ல நம்ம அந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மெய்ஞான பல்கலைக்கழகம் அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணுங்க ஐயா. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கும் வந்து சகல விதமான அடிப்படை மனித பிரச்சனைகள்ல அது மாத்திரம் இல்லை, கம்ப்ளீட்டா பிரபஞ்சமே தனி மனிதனுக்கு வந்து என்ன ஏதுன்னு வந்து தலகால் புரியல, தாறுமாறாக வந்து இருந்து கொண்டிருக்கின்றது சூழ்நிலை அதுதானே? கண்டிப்பாங்க ஐயா. ஆமாங்க, அடிப்படையில் நீங்கள் சூழ்நிலையை பாருங்களேன், பிரபஞ்சம் பூரா மனிதர்கள்கிட்ட எப்படி இருக்குது, மனிதர்கள்னாலே என்னன்னுட்டு நம்ம வந்து அடிப்படையிலேருந்து விவரிக்க ஆரம்பித்தோம். மனது உதயமானவனே மனிதன், மனது எங்கிருந்து உதயமாகிறதோ மனதாக திருப்பி மனது அப்படின்றத வந்து திருப்பி நான் விஞ்ஞான ரீதியாக தான் நான் போய் ஆகணும். ஆமாங்க, மனதுன்னா என்ன, இரட்டைகளை கொண்டது சொன்னார் இல்ல, அசுப அசுத்த எண்ணங்கள், அழுக்கு படிந்த சேறு படிந்த களங்கம் கொண்ட எண்ணங்கள், அந்த மாதிரியான உணர்ச்சிகள். இது வந்து 15 வயசுக்கு அவருடைய நண்பருக்கு அம்ருதி நக்பர் ஐயா அவர்களுடைய நண்பருக்கு, அவருக்கே அம்ருதி நக்பர் ஐயாக்கே 65 வயது அப்படின்னு சொன்னார். அவருடைய நண்பருக்கு அவர் சம வயது உடையவர், 15-16 வயசுக்கு ஆரம்பிச்சது, இன்னி வரைக்கும் 50 வருடங்களாக உள்ளே குற்ற மனப்பான்மையால வந்து செத்துக்கிட்டு இருக்காரு, தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நெடுக ஒரு மனிதனை பிளந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி மனம் வந்து எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த 15-16 வயசுக்கு வந்த அந்த அசுத்த எண்ணங்கள், அசுத்தமான ஏதோ கொச்சை பச்சை அப்படின்றதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் நடந்து அப்பேற்பட்டவனாக இவருடைய நண்பரை அது பாவிக்க வைத்தது. நான் வெளியில தெரியற மாதிரி நல்லவன் இல்லை,
நான் பயங்கர கொடுமையானவன், இந்த மாதிரியான கொச்சையான பச்சையான எண்ண ஓட்டங்களோ உணர்ச்சிகளோ வேறு எவருக்கும் வந்திருக்காது. ஆனால் எனக்குள் உதித்தது, நான் அப்பேற்பட்டவன் தான், உண்மையில் நான் கெட்டவன்னு அவருடைய மனமே அவரை துன்புறுத்தி துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றது இல்லையா. துன்பமான துன்பக்கடலா இல்லையா, குற்றமனப்பான்மை, குற்ற வெறும் குற்றமனப்பான்மை இல்லை, அது நான் கெட்டவன் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா. ஸோ அந்த மாதிரியா வந்து 50 வருடங்களாக வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இவரும் அவரும் அவ்வளோ அந்யோன்யமாக உடன் பிறவா சகோதரர் போல அந்த அளவுக்கு பாசத்தோட இவர் இருக்கார். இந்த மாதிரி இப்ப வந்து ஒரு நான் தனி மனிதனுடைய ஒரு கேள்வி, ஒரு சிறு குழந்தையோட கேள்வியை கூட அதை ஆன்சர் பண்ணும்போது எதற்கு நான் வந்து பதில் சொல்லி கொண்டிருக்கின்றேன், மனத்துக்கு. மனத்தை பத்தி தான் விரிச்சு போடுறேன். ஆமாங்க, இந்த உலகத்துல இதுவரைக்கும் மனத்தை உள்ள திறந்து அதுதான் நாமே. நம்மளுடைய சாஃப்ட்வேர்ன்றது என்ன, அதுதான் நம்மளுடைய மென்பொருள் என்ன, இதுதான் நாம் கொண்ட மனமே. கேள்வியை ஆரம்பிக்கும் பொழுதும் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், ஒரு மனிதனுக்கு மனோ ரீதியான பதில் வேண்டும் அவனுடைய பிரச்சனைகள். புரியுதா? எது வந்து தன்னை வந்து கெட்டவனாக பாவித்துக் கொண்டிருக்கின்றதோ அதே மனம் என்னுடைய மனத்துக்கு இந்த பதில கொடுத்து இதை சரி பண்ணு. புரியுதுங்களா? விடிவு வேணும், விடிவு வேணும் கேட்கறதும் மனம், துன்பப்படுவதும் அதே மனம். அந்த துன்பத்து காரணமான அந்த எண்ணமயமாக அந்த உணர்ச்சிகள் மயமாக கொச்சை பச்சையான அருவறுக்கத்தக்க வெளியிட முடியாத சொல்லி தெரிவிக்க முடியாத பொறுமா இது மாதிரிலாம் இருக்கிறது தானே நம்ம வாழ்க்கை. ஆமாங்கய்யா, ஆமா, இதுதானே வாழ்க்கை. ஆமா, இதோட விஞ்ஞானம் முதல் முதலில் எடுத்து பிரிச்சு பார்க்கப்படணும்ல. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. தீர்வு வந்து வெளியில இருக்காது, இல்ல இதுக்குள்ளதானே இருக்கும். கண்டிப்பாங்க ஐயா, ஆமா. இதுவே இதனோட இதுவே என்ன தன்மை கொண்டது, எழுந்து கொண்ட மனிதனாக விவகரிக்க வைத்து குற்ற உணர்ச்சிகளாக கெட்டவர்களாக நல்லவர்களாக இல்லாதவர்களாக நேர்மையானவர்களாக சமூகத்தில் வெளியில எப்படி இருக்காராம், அவரு வெளியில வந்து உலக மக்களுக்கு அவர் நல்லவரா தென்படுகிறார். ஆனா அவருடைய மனசாட்சி, அவருடைய மனம் அவரை கொன்று கொண்டிருக்கின்றது. இதுதான கரெக்ட். இப்ப வந்து ஒரு இது வந்து ஒரு விஞ்ஞானம் இல்லையா, இது இந்த விஞ்ஞானத்தை வந்து இங்க வந்து முழுமையா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மனித சமுதாயம் வந்து எடுத்துக்கணும்ல, காட்படணும்ல. கண்டிப்பாங்க. எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள் எப்படி, சுத்த எண்ணங்கள் எப்படி, வாசனைகள் எப்படி, ஏன் உணர்ச்சிகள், உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கவனங்களையும் தனித்தனியான ஆசாபாசங்களையும் தவிர ஒரு மனிதன்றவன் எங்க இருக்கான், தனித்தனி ஆசாபாசங்கள் கூட அவைகளுக்கு இருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா மொத்தமா நம்ம வீட்டுக்குள்ள வந்து சேர்றோம். எந்த வீட்டுக்குள்ள, மனிதனுடைய தேக கூட்டுக்குள்ள. அவரவர்கள் அக்பரையா அவர்களுடைய நண்பர், அவர் தன்னை அந்த மனிதனாக பாவிக்கிற அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து அடங்கணும்ல, அதுக்குள்ளதானே நான் இப்ப விஞ்ஞானத்தை கொடுக்கணும். இது வந்து வெளியில நான் வந்து அவர் எங்கேயோ எங்க போயிருக்காரு, அவரு எங்கேயோ ஒரு தீட்சைக்கு போயிருக்காரு அஜ்மீர்ல, அங்க வந்து திருப்பி சுழுமுனை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பி அந்த சுழுமுனைன்றது அதே மனத்துக்கு, அக்பரையாருக்கும் சரி அந்த அவருடைய நண்பருக்கும் சரி ரெண்டு பேருக்கும் வெளியில இருக்க மாதிரி அவங்க மனத்துக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் வெட்ட வெளியில போய் முடியணும், அப்புறம் மகான்கள் எல்லாம் உங்களுடைய கனவுகள்ல வரணும், வேக வேகமா ஜபிக்கணும், ஏதோ ஒரு மந்திரத்தை ஸ்பீடா ஜபிச்சு என்னவோ அங்க வந்து ஒரு என்னவோ ஒரு அரக்கத்தனமான ஒரு இயக்கங்கள் வந்து உள்ள மனத்துல வெறி ஏத்தின மாதிரி போகணும். இப்படி எல்லாம் பண்ணியும் அதே அந்த குரு கிட்ட வாங்கி இதெல்லாம் பண்ணியும் 50 வருடங்களாக நோய் முற்றி அவர் கிட்டத்தட்ட விழிச்சு செதறிடுவார் போல் இருக்கு மென்டலா. அந்த மாதிரி தானே அவர் சொல்றாரு. ஆமா, திருப்பி நம்ம அந்த கேள்விகளுக்குள்ள உள்ள போவோம் அப்புறம். சரிங்க, சரிங்க. இப்ப வந்து நம்ம வந்து இத விஞ்ஞானமா உலகம் பூரா எடுத்துட்டு போனாதானே விடிவு.
கண்டிப்பாங்க. இதுக்கு வந்து வெளியில ஒரு செய்கின்ற உடல் மயமாக செய்கின்ற பௌதீக உடலாகத்தான் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. ஆமா, அந்த உடல் கொண்ட அவனை தான் என்ன பண்றாங்க, கெட்டவனா நினைச்சுக்கிறாங்க. நல்லவனா அற்புதமான ஆன்மீகம் பண்றாரு, அற்புதமா ஆன்மீகம் போயிட்டு இருக்கு. ஆன்மீகம்னா என்ன, அந்த உடம்பு மூலமா வாழ்கின்ற அந்த நபருக்கு அந்த உடம்பு மூலமாகவே, அந்த உடம்பு தான் அவரு, அந்த உடம்பா இருக்கிறது அவருடைய மனம். அந்த மனத்துக்கு வெளியிலிருந்து அறிவுரைகள் வருகின்றன, புரியுதுங்களா, உபதேசங்கள் வருகின்றன, தியானங்கள் வருகின்றன. ஆமா, புரியுதுங்களா. சோ அந்த உள்ள இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை வந்து சமுதாயத்துல இருக்கிற அத்தனை தரப்பான மக்களும் கூட அதனுடைய விஞ்ஞானத்துக்குள்ளேயே போகாமல் மேலோட்டமாக மேம்போக்காக எவ்வளவோ நூற்றாண்டுகளாக இது போயிட்டு இருக்கா இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமா. அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாவணமா இல்லையா நம்மளா? கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா. அதுக்கு தேவை என்ன? அதுக்கு தேவை வந்து அதனுடைய விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் வந்து ஒருவர் வந்து அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த விஞ்ஞானத்தை கடந்துதான் வந்து அவர் மெய்ப்பொருளையே தரிசிக்கணும். எல்லா மதங்களும் ஏதோ ஒரு தெய்வம் ஒன்று இருக்கின்றதுன்னு எல்லாரும் சொல்றாங்களே. ஆமாங்கய்யா, சொல்லும் விதங்கள்ல ஒவ்வொருத்தரும் வேறுபடுறாங்க, விட்டுருங்க. ஆனா எல்லாரும் சொல்றது என்ன, இருக்கிறது, எங்களுக்கு இப்படி இருக்கிறது, அவருக்கு அப்படி இருக்கிறது, இவருக்கு இப்படி இருக்கிறது, அதுலதானே வேறுபடுறோம். ஆனா இருக்கிறதுன்றதுல யாருமே வேறுபடல இல்ல. ஆமாங்கய்யா. சோ இப்ப வந்து அந்த இருக்கிறதுன்னா அது யாருக்கு இருக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கும். அந்த தனி மனிதன்றவன் யாரு, அவன் உடம்பு மாத்திரம் கிடையாது. உடம்பாக அவனை பாவிக்க வைக்கும், நினைக்க வைக்கும் எண்ண கூட்டங்கள், உணர்ச்சி மயமான ஓட்டங்கள், தனித்தனி ஆசாபாசங்கள் கொண்ட நாட்டங்கள், கவனங்கள், இது மொத்தம் வந்து அவன் உடம்பு மாதிரி வெளியில தெரியாம அவனாகவே அந்த உடலையும் இயக்கி அவனையும் இந்த சமூகத்தில் விவகரிக்க வைக்கிறது. இதே சமூகத்தை பத்தி தான் அந்த எண்ணங்கள் இருக்கு, இதே சமூகத்தை பத்தி தான் அந்த உணர்ச்சிகள் இருக்கு, இதே சமூகத்தினுடைய நல்லவைகளும் கெட்டவைகளும் உள்ள ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் தாண்டவம் ஆடும் பொழுது டார்டரா கிழிஞ்சு போயிடுறாரா இல்லையா, அவரு துன்பத்தோட உச்சிக்கு போயிடுறாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் இரட்டைகளை வந்து அந்த மாதிரி வச்சிருக்கிற அந்த சாப்ட்வேர் என்ன, அது வெளியில சொசைட்டில இருக்கா, இல்லாட்டி ஒவ்வொரு தனி மனிதன் கிட்டையும் இருக்கா, இல்லாட்டி ரெண்டுமே சேர்ந்தது தானா மனம் அப்படின்றதெல்லாம் ஒரு விஞ்ஞானமா இல்லையா? இதெல்லாம் வந்து உணரப்படணுமா இல்லையா? இத வந்து ஒவ்வொருத்தருமே உணரணுமே. சும்மா மேம்போக்காக வந்து இது நாள் வரைக்கும் நடந்ததுல வந்தது தானே, இப்ப 50 வருடமாக ஒரு 65 வயசு மனுஷன் வந்து இல்லையா, கிட்டத்தட்ட 52 பிறந்திருக்காரு அவரு, கரெக்டுங்களா? அந்த மாதிரி பிறந்திருக்காரு, 52-54 பிறந்திருக்காரு, 54 பிறந்திருக்காரு. அப்பேற்பட்ட அந்த மனிதருக்கு இன்னும் துன்பம், எல்லையில்லா துன்பம் தானே, ஒரு குழந்தை கூட துன்பம் தானேங்க. இப்ப பிறந்த குழந்தைக்கு போட்டா போட்டியில நிக்க முடியல இல்ல, அவன் அதை பண்றான், இவன் இதை படிக்கிறான், இவன் நல்லா விளையாடுறான், நல்லா பேசுறான், நல்லா பாட்டு பாடுறான், நல்லா டான்ஸ் ஆடுறான், எல்லாத்துலயும் ரேங்க்னு ஒண்ணே இங்க உள்ள சிதைப்படுகிறது இல்ல, சிதையுறுகிறது இல்ல. இதெல்லாம் இந்த விஞ்ஞானம் வந்து, இதுக்கு முதல்ல யூனிவர்சிட்டி வேணும்ன்றது என்னுடைய 12 வயசுல இருந்து என்னுடைய இது விஷன்னு சொல்லுவாங்க, தொலைநோக்கு பார்வை. ஏன்னா நான் அது வழியா தான் கடந்து வந்தேன். இந்த மாதிரியான அசுத்த சுத்த நல்ல கெட்ட மேன்மையான சிறப்பு மிக்க இல்லாட்டி கீழ்த்தனமான எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் கலவைகளை கொண்ட அதே மனம்தான் எனக்குள்ளேயும் வியாபிச்சிருந்தது. என்னென்ன நான் பண்ணேன், எப்படி பண்ண வைக்கப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் விஞ்ஞானமாவே அதை பார்த்துக்கிட்டே வந்தேன், புரியுதுங்களா? அங்க வந்து எனக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் உள்ளேந்தே வந்தது. உள்ள நடக்கிறதுக்கு உள்ளேந்து தான் வரணும். இங்க ஆக்சுவலா நடக்கிறதே உள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனிதன் மாத்திரம் வந்து உள்ளேந்து வெளியில வரல, அதாவது பிறப்பு மாத்திரம் உள்ளேந்து வெளியில வரல, தூக்கத்திலேருந்து அவன் விழித்துக்கிறது மாத்திரம் பிறப்பு இல்லை, மனமாகவே அவன் தோன்றுவதும் மனமாகவே பிறப்பதும் வாழுவதும் இந்த மாதிரி சுகதுக்கங்களை அனுபவிப்பதும் பிறகு இறப்பதும் கூட
அதனுடைய ஒரு பதிவுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அதுக்கு ஒரு ராக் சயின்ஸ் மாதிரி ஒரு விஞ்ஞானம் இருக்கு, ஒரு ஒரு பாறை மாதிரி ஒரு விஞ்ஞானம் இருக்கு. ஆனா அந்த மனத்துக்கு தான் மற்ற விஞ்ஞானங்கள் போதிக்கப்பட்டு ஒரே பார்வை எல்லாருக்கும் என்ன, உலகம் பூரா 750 கோடி மக்களுக்கும் என்ன, அந்தந்த நாட்டினுடைய அந்த பணத்தை வந்து தேடு, பண மூட்டைய தேடி வச்சுக்கோ, அதுதான் பாதுகாக்கும். அப்புறம் இந்த மாதிரி எழுந்துக்கிற இந்த மனம் கொண்ட விழிப்பு நிலை வாழ்க்கை தான் வாழ்க்கையே, அதுல இறப்பு தான் முடிவு, மரணம் தான் முடிவு. பிறப்பு ஆரம்பம், மன இறப்பு வந்து முடிவு. இதுக்கு நடுவுல வாழ்க்கை பூரா வந்து இரட்டைகள் கொண்ட அத்தனை உணர்ச்சிகளுடைய தாண்டவ களம் தான் வந்து நம்மளுடைய பிரபஞ்ச வாழ்க்கை, விழிப்பு நிலை வாழ்க்கை. இவ்வளவுதானே. இந்த இதுக்கு வந்து எங்க வரணும் எல்லாருமே, இப்ப இதெல்லாம் உபதேசிச்சுக்கிட்டு இருக்க குருக்களோட சேர்த்து நான் சொல்றேன், இதை பார்க்காம நீ எப்படி வந்து வெளியில உள்ள கேன்சர் கட்டிய வச்சுக்கிட்டு மேல லைட்டா எண்ணெயை போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு 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 ஹீல் பண்ற மாதிரில இருக்கு. உள்ள இருக்கிறது பழுத்து இருக்கிற கேன்சர் கட்டி, நீ செகண்ட் செத்து போடுவான். அப்படித்தானே இருக்கு மனித சமுதாயமே. அந்த இந்த லெவலுக்கு வந்துடுச்சு இல்ல, எட்ஜுக்கு வந்துடுச்சு இல்ல. ஆமாங்க, அதை வந்து இன்னும் அக்ரிமேட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, வெளியில தான் வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி. ஸோ இங்க வந்து ஒரு தீர்க்கமான பரம விஞ்ஞானம் இருக்கிற அந்த பரம விஞ்ஞானம் முழுதாக மக்கள் சமுதாயத்துல ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஆப்ல போய் நிக்கணும், ஒரு அப்ளிகேஷன்ல போய் நிக்கணும், 24 மணி நேரம் வீடியோ சேனல்ல போகணும். அப்புறம் இதை உணர்ந்து தன்னை அறிந்த இந்த மனத்தையே கடந்து, அதனால கடவுள்னு சொல்றாங்க, அதன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், அந்த உள்கடந்த இந்த விஞ்ஞானத்தை, இந்த பொய்களை கடந்து மெய்யான ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை அறிந்த அந்த அந்த ஞானிகள், அந்த மெய்ஞானிகள், அந்த உண்மையை அறிந்த தன்னை அறிந்த ஞானிகள், அவர்களுடைய சந்நிதியே அந்த ஃபீல்டா இருக்கு. அப்பேற்பட்டவங்க வந்து முதற்கடமையா வந்து இதை வந்து சயின்ஸ் ஆக்கணும். அத்தனை பேரோட ஒத்துழைப்போடையும் ஒரு குழந்தை கூட அழக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், 12 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம், 10-12 வயசு வரைக்கும் நல்ல விளையாடி எல்லாம் பண்ணட்டும். இது ஆரம்பிக்கிறதுனால அவனுடைய விளையாட்டு பாதிக்கப்பட போறது இல்ல, அவன் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேனா இருப்பான், பெஸ்ட் அத்லீட்டா இருப்பான், எல்லா விதத்திலயும் அவன் பெஸ்டா இருப்பான். த பெஸ்ட் தான் அவனுடைய, ஏன்னா பெஸ்ட் மனம் இருக்கும், உங்க மனமே என்னன்னு பார்த்துட்டோம்னா பெஸ்டா இருக்கும். பஞ்சபூதங்கள் எல்லாம் விஞ்ஞானம் ஆரஞ்சுக்கிட்டு இருக்கு, கரெக்டா, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கு, கடவுள் துகளையே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஆராய்ச்சிட்டு இருக்கிற அந்த மனிதனை பத்தியே ஃபுல் விஞ்ஞானத்தில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாகணும். அதனால வந்து மானசீகமாக எழுந்ததை வந்து நான் எழுதி போட்டுட்டேன், அதனாலதான் உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும், என்னடா இது ஐயா என்னமோ எழுதுறேன், அதான் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அது ஆர்வம் விடுச்சிடுச்சு, கேள்வியும் கேட்டுட்டீங்க. இப்ப வந்து நேரடியாக இவருடைய கேள்வி மூலமாக, இவருடைய சந்தேகம் மூலமாக நம்ம ஃபுல்லா அந்த விஞ்ஞானத்துக்குள்ள இறங்குவோம். இதுல விஞ்ஞானம்ப்பா சும்மா வந்து வெட்டி பேச்சு கிடையாதுப்பா, எந்த பயிற்சி முறையும் கூட, அது சுழு முனையா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த உலகத்துல என்னென்னவோ பயிற்சி முறைகள் நடக்குது, யாருக்கு யார் கொடுப்பவனுக்கும் தன்னை தெரியல, தெரியாமையே அவர் வந்து சமுதாயம் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அந்தந்த நபர்களை அந்தந்த பாவங்கள்ல இன்னும் அழுத்தி உள்ள தள்ளுறாங்க. புரியுதுங்களா, இவர் எப்படி வந்து வெட்ட வெளி கரெக்டா வந்தாவணும் உனக்கு, புரியுதா, அப்புறம் எல்லா மகான்கள்லாம் வரணும் கனவுல, அதெல்லாம் வரணும், அப்புறம் வேகமா ஜபிக்கணும், என்னப்பா மூளை கொதிப்படைஞ்சிரும். மனச்சிதைவு ஏற்படும், மனச்சிதைவு ஏற்படும். அதனால எப்பேற்பட்ட உடம்புக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாதகங்கள்லாம் இருக்கு, மனத்தை கெடுத்துட்டா எல்லாம் கெட்டு போயாச்சு. விஞ்ஞானம் தெரியாட்டி கெடுக்கதான் கெடுப்போம். எல்லாரும் எல்லாருக்கும் அட்வைஸ், எல்லாரும் எல்லாருக்கும் ஆன்மீகம் சொல்லி கொடுக்கறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்ல ஒரு புள்ளி கூட தெரியாம
தன்னை அறவே உணராமல், மெய்ப்பொருள் ஒண்ணுத்த தரிசிக்கவே தரிசிக்காமல், தான் என்ன பொருளா இருக்கும், தான் என்னவா இருக்கும்ன்றதையே அறியாமல் அவன் சொல்லி கொடுத்தானா, அவனை விட இங்க கெடுதல் பண்றவன் வேற எவனுமே இருக்க மாட்டான். அது மனித சமுதாயம் பூரா இப்ப நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? எல்லாவற்றிற்கும் வந்து ஒரு பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம், ஓபன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்களே, இது எல்லாம் ஆன்மீகத்துல இனிமே ரகசியம் கிடையாது, மர்மம் கிடையாது. புரியுதா? யந்திரா தந்திரா சித்து அத்து குண்டலினி சுழுமுனை எல்லாம் வந்து இங்க பிரிச்சு பாத்திரப்படணும். அப்படிலாம் இருக்கா? என்ன இருக்கு அங்க? அங்க இருக்கிறது என்ன? எல்லா மதத்து மகான்களும் தரிசித்த அந்த மெய்ப்பொருள் என்ன, இந்த பொய்ப்பொருள்கள் என்ன? கரெக்டா? ஆமாங்க. அவங்க எல்லாம் தரிசிச்சிட்டாங்க. ஆமாங்க. அவங்க சொன்னது ஒண்ணு, இவங்களோட இன்டர்பிரேஷன் ஒண்ணு. வியாபாரிகளுடைய மனம்னாலே வியாபாரிங்க. மனம் அப்படின்னா வியாபாரி. எண்ண ஓட்டங்களில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, உணர்ச்சி ஓட்டங்களில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, கவனத்தில் வந்துள்ள திறமைகளில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. கரெக்டா இல்லையா? அதை வந்து இன்னும் செழுமைப்படுத்துறதுக்கு அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அந்த போட்டா போட்டிய வலுக்க வைக்கணும். அதனால என்ன பண்றாங்க, மார்க் சிஸ்டம் பொருமா, எல்லாருக்கும் மார்க், எல்லாரும் ரேஸ், எல்லா பசங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லா பசங்களும். அதுக்கும் வழி இருக்கு, எதுல, மெய்ஞானத்துல. அவ்வளவு ஈஸியான வழி இருக்கு, ஆனா வழியே இல்லாத மாதிரி. புரியுதா? அப்படியெல்லாம் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேள்வியை வந்து விஞ்ஞானமா அலசறதுல இருந்தே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும், இது எப்பேற்பட்ட சயின்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்ப திருப்பி வந்து அந்த கேள்விய உங்களுக்கு தெரிஞ்ச வகையில நீங்க திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க. சரிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நான் போர்டுக்கு போயிடுறேன். சரிங்க. ஏன்னா போர்டு போட்டு தான் சொல்லணும் அது. கண்டிப்பாங்க. இது வந்து உலகம் பூரா வந்து அப்சல்யூட்டா ராக் சயின்ஸா போகுது. ஏன்னா நான் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சின்ன குழந்தைக்குள்ள என்ன வருது, நாளைக்கு சாகோ, இவர் வந்து 65 வயசுக்காரர், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆற அளவுக்கு. புரியுதா? மனம் வந்து அவரை சிதைக்கிறது, கொன்று கொண்டிருக்கின்றது. கரெக்டா? அது என்னன்னு பார்த்துக்கோ. கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த கேள்வியினோட அடிப்படை, அவர் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றார், இந்த மாதிரி மனித சமுதாயத்துல மனிதனுக்கு ஏற்படுற இந்த மனச்சிதைவுனால 15 வயசுல வந்தது ஒரு உபன்யாசத்துக்கு போனாராம். ஆமாங்க. ஏதோ ஒரு மத உபன்யாசம் காலக்ஷேபம் பண்றவர் ஏதோ அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார். அந்த அறிவுரைய வந்து அந்த 15 வயசு பையன், இவருடைய நண்பர் அந்த வயசுல, அதாவது கிட்டத்தட்ட வந்து 1969 அவரு 15 வயசு இருக்கும், 54 பிறந்திருப்பாரு. இப்ப 65 54 பிறந்திருப்பாரு. 69 வயசுல இந்த உபன்யாசத்தை அட்டன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு 50 வருட வாழ்க்கை இங்க இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு உபன்யாசம் நடக்கும் பொழுதே அவர் கூறும் கருத்துக்களும் இவருக்குள்ள எழுந்த கொச்சையான பச்சையான அருவருக்கத்தக்க வெளியிட முடியாத அந்த உணர்ச்சிகளும் எண்ணங்களும் போட்டு அவரை போட்டு, நான் இப்ப ஏற்பட்டவனா, இவ்வளவு கேவலமானவனா, இவ்வளவு இழிவானவனா, அப்படி இப்படின்னு போட்டு சிதைச்சிருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு, அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, நான் அசையும் பொழுது, இன்னி வரைக்கும் அசையும் பொழுதெல்லாம் கூட அந்த எண்ணங்கள் பேக்ரவுண்ட்ல வந்து அப்படியே, ஏய் நீ வந்து உண்மையில் அப்பேற்பட்ட கெட்டவன், அப்பேற்பட்ட மோசமானவன், கொடுமையானவன், நீ வெளியில முகமூடி போட்டுட்டு இருக்க அப்படின்னு கொன்று கொண்டு இருக்கின்றது இன்னைக்கு வரைக்கும். 50 வருடங்களா கொன்று கொண்டு இருக்கின்றது. இது வந்து பூர்வ வினையா, பூர்வ இதுவா, சாபமா, என்னென்னவெல்லாம் கேட்கிறார். அதுக்கப்புறம் இத மாற்றுக்கு வந்து அவங்க அந்த இதுல இருந்தே அஜ்மீருக்கு போய் எங்கேயோ போய் வந்து சுழுமுனை தியானம்னு எதையோ கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு தங்க நிறமான ஒளியை பாவிக்க சொல்றது, அப்புறம் சுழும அது இது இது வந்து ஜபிக்க சொல்றது, ஜபிக்கிறதுல கூட வேகமா பண்ணணும், அதுக்கப்புறம் கனவுகள் வரும், கனவுகள்ல மகான்கள் வந்தே ஆகணும். வருமா? எவ்வளவு மகான்கள் வரா வந்தாலொழிய உங்களுக்கு வந்து இதுல வந்து எதுவுமே சித்திக்காது, நீங்க மேன்மே அடைய மாட்டீங்க, நீங்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்சல்யூட்டா சொல்றேன், இது கிடையாது, இதுவே கிடையாது.
உலகம் வந்து எவ்வளோ கேவலமானதாக கூட இருக்கட்டும்ங்க, இவர் பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த கேள்வி யாரோ சார்பிலே கேட்டார் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் அவரும் சரி, அவருக்கு உபதேசிச்ச குருவும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, உண்மையில் வந்து அவர் பார்வையில தான் இப்ப ஏற்பட்ட பிரபஞ்சம், அவருடைய மனத்துக்கு தான் வந்து இப்பேற்பட்ட பிரபஞ்சம் ஏதோ விதத்தில் நல்ல விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா நான் கேட்டறேன், புரியுதா? தன்னை வந்து அந்த மனமா பாவிக்கிற, அந்த மனிதனாக பாவிக்கிற அந்த அகந்தை, அந்த மனம், அந்த உணர்ச்சி, அந்த எண்ணங்கள், இதெல்லாம் வந்து அவரை ஒதுக்கி, ஏய் நீ கெட்டவன், நீ ஃப்ராடு, நீ மோசமானவன், கயவன், நீ வாழ தகுதி இல்லாதவன், இது எப்பேற்பட்ட சமுதாயம் தெரியுமா, அற்புதமான சமுதாயம் அப்படின்னுலாம் இவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சச்சங்கமோ இல்லாட்டி வேற வேற உபன்யாசகர்களோ இல்லாட்டி வேற வேற பயிற்சிகளுக்கோ போக போக இவர் சிதைவை தவிர வேற ஒன்று இருக்காது. கரெக்டா? கண்டிப்பாங்க. ஏன்னா அந்த எண்ணம் வந்து பின்னாலே துரத்திக்கிட்டே கொள்ளுதுன்றாரு. சரி ஐயா, இந்த இடத்துல எனக்கு ஒரு இது இதுங்க, அவர் சொன்னதையே இப்ப பாக்கலாம். ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஏங்கையா வரணும்? ஏன்னா இப்ப அவரு உபன்யாசத்துக்கு போனப்பதான் இந்த எண்ணம் வருது வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா அவர் நினைச்ச அந்த எண்ணம் வரல, அது ஒரு எண்ணமா வருது. அந்த இந்த எண்ணம் ஏன் எனக்கு இப்படி வந்தது, நான் இது நினைக்கவே இல்லையே, எனக்கு எப்படி இது வந்தது, நான் உபன்யாசம் தானே அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு கோயிலுக்கு தானே வந்திருக்கேன், எல்லாருக்குமே இந்த ஒரு இது இருக்கு, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், கோயிலுக்கு அறுவரையில் போய் சாமி கும்பிடும்போது கூட திடீர்னு ஒரு எண்ணம் வரும், அந்த இடத்துல அசிங்கமான எண்ணம், கீழ்த்தரமான எண்ணம், அந்த எண்ணம் வேணா எங்க வேணா வருது. ஆமா ஆமா ஆமா, இந்த எண்ணம் வந்து ஏன் அந்த இடத்துல இப்படி வரணும்? இது பாப்போமா? பாக்கலாங்க. இப்ப வந்து முக்கியமா வந்து உடல் பாடி, சரியா? சரி. உடல்னா என்ன? ஒரு அதாவது மனித உடல், ஐந்தறிவு கொண்ட உடல், தாவர உடல், எல்லாமுமே அதாவது தோன்றியுள்ளவைகள் அனைத்துமே உடல் தானே? கரெக்டா? ஆமா. இப்ப தோன்றியுள்ளவைகள் அனைத்தையும் ஒரு ரவுண்டு போடுறேன் நான். சரிங்கய்யா. இது பேர் என்ன? தோற்றம். சரிங்களா? சரிங்க. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன். இந்த தோற்றத்துக்கு அடிப்படை என்ன? சர்வசாதாரணமா சொல்லலாம், ஐம்பூதங்கள். ஆமாங்க. ஆமா. பிரபஞ்சம்ன்றது என்ன? இன்க்ளூடிங் நீங்க என்ன, உங்க உடம்பு என்ன? அஞ்சு பூதங்கள். அதுல வந்து வெட்டவெளி இருக்கு, ஆகாசம் இருக்கு, காற்று இருக்கு, உஷ்ணம் இருக்கு, மூலாதாரத்திலிருந்து உஷ்ணம் வருது, அப்புறம் நீர் சத்து இருக்கு, அப்புறம் மண். மண்ணுன்னு என்ன? திடமான சாப்பாடு, ஒரு செல்லு வந்து உணவால கட்டப்படுகிறது. இதுதானே தோற்றம். ஆமாங்க. பஞ்ச பூதங்களால் விதவிதமான ஃபினாமினாவா, புரியுதுங்களா? பஞ்சபூத சேர்க்கை, கரெக்டுங்களா? இது வந்து என்ன? பஞ்சபூத சேர்க்கை. இதுல தோன்றியுள்ளவை அனைத்தும் இதுக்குள்ள அடக்கமா இல்லையா? ஆமாங்க. ஆமா. இத வந்து என்ன சொல்றேன் நானு? உடல்னு சொல்றேன். இப்ப வந்து ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும், மனிதன் சொல்ல வேண்டியதா இருக்கு, தனியா பிரிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவனுக்கு வந்து மூன்று தேகங்கள், எல்லாமுமே உடல் தான். தேகம் சொன்னாலும், தேகம்ன்றது வந்து சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்லயும் தேகம் யூஸ் பண்றோம். உடல் பாடி அப்படின்னா, ஆக்சுவலா உடல் பாடின்னா என்ன? ஒரு வடிவம், ஃபார்ம், கரெக்டுங்களா? ஆமாங்க. இங்க வந்து வடிவம்னு கூட போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாங்க. பாடி, ஃபார்ம், வடிவம். இதை எந்த வந்து நம்மளுடைய விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மெய்ஞான மெய்ஞான பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சாச்சு. சரியா? பிரிச்சு போட்டுறோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இதுல மர்மம் எதுவும் இல்லை. களங்கமற்ற மனசோட தைரியமா எல்லாத்தையும் கேளுங்க, நம்ம உள்ளுக்குள்ள விஞ்ஞானத்துக்குள்ள போவோம். சரியா? சரி. இப்ப பாத்தீங்கன்னா
இந்த இந்த மெய்ஞானத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, சூக்குமங்கள் கூட, சூக்குமமான சக்திகள் கூட. இப்ப இந்த பஞ்சபூதங்கள் இருக்குங்க, இப்ப வந்து நல்ல திடீர்னு வந்து ஒரு புயல் இல்லாட்டி காற்று வந்து வேகமா வீசும் நாளைக்கு காத்தால அப்படின்னு சொன்னாங்கன்னா, காற்று வந்து வடிவம் எடுக்குது இல்ல, ஒரு பெரிய மரத்தை சாய்க்குது, பெரிய லேம்ப் போஸ்டை சாய்க்குது, சிக்னல் டவரை சாய்க்குது, நிறைய ஹோர்டிங்ஸ் போர்டிங்ஸ் எல்லாம் சாய்க்குது, எல்லாம் பண்ணுதா இல்லையா, காற்றுக்கு வடிவம் வடிவம் கொடுக்குதா இல்லையா, தன்னுடைய வேகத்துக்கு அதுக்கு வடிவம் இருக்கு. ஸ்பேஸுக்கு வடிவம் இருக்கா இல்லையா, வெட்ட வெளிதான் வடிவம் இருக்கா இல்லையா, எப்படி வடிவம் இல்லாம இருக்க முடியாது, புரியுதா? ஏன்னா நம்மளுக்குள்ள வந்து ஒரு எண்ணம் போச்சுன்னா அந்த எண்ணம் வந்து மனத்தினுடைய ஆகாய வெளியில தானே எண்ணமா போகுது. ஒரு ஓசை உங்களுக்கு நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஒலி அலைகள் வந்து உங்களுடைய ஸ்பீக்கர் மூலமாக, மொபைல் ஸ்பீக்கர் மூலமாக, லேப்டாப் ஸ்பீக்கர் மூலமாக, ஸ்மார்ட் டிவி ஸ்பீக்கர் மூலமாக மிதந்து வந்து உங்க காதல விழுந்துகிட்டு இருக்கா இல்லையா, உங்க காதுக்குள்ளயும் வந்து அதே ஒலி அலைகளை நுட்பமாக பஞ்சபூதம் மாதிரி வாங்கிக்கிற தன்மை கொண்ட அங்க இது இருக்கா இல்லையா, கேட்கும் திறமை இருக்கா இல்லையா, திறன்கள் இருக்கா இல்லையா. இப்படி பாத்தீங்கன்னா மூணு லெவல்ல வந்து உடல்கள் இருக்கின்றன, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த பிரம்மாண்டமான தோற்றமா இருக்கிறது வந்து கிராஸ் பிசிக்கல் பாடி, ஸ்தூல ஸ்தூல உடல். ஸ்தூலம்னா என்ன, கிளியரா ஒரு டைமென்ஷன் இருக்குப்பா. குமரேசன்னா இவ்வளவு ஹைட்டு இவ்வளவு வெயிட், நம்ம போனோம்னா வெயிட் போட சொல்றாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹைட் அளக்குறாங்கல்ல, இந்த ஹைட்டுக்கு நீங்க இவ்வளவுதான் வெயிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா. அத போல தூள பரிமாணம் கொண்ட உடல், தூளம்னாலே பரிமாணம் இருக்கு, பரிமாணம் டைமென்ஷன் இருக்கு, டைமென்ஷன், புரியுதா? அதுக்குள்ள அகப்பட்டிருக்கு தூள உடல். அடுத்தது வந்து சூக்கும உடல், சூக்கும உடல். இது வந்து ஒண்ணு, இது ரெண்டு. அப்புறம் வந்து காரண உடல், இது எல்லாத்துக்குமே பரிமாணம் இருக்குங்க, டைமென்ஷன். இப்பரிமாணம்னா என்ன, நீள அகல உயரம், உயரம் கனம், அது கூட போட்டுக்கலாம், கரெக்டா? காற்று இவ்வளவு வேகத்துல அடிக்கும்னா அது ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்ட ஒண்ணு தானே அவங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒலி, ஒலியை நம்ம வந்து ஸ்பீக்கர்ல ஜாஸ்தியா போட்டோம்னா செவிப்பறை கிழிஞ்சு போயிடுது, வீட்டுல இருக்கிற கிளாசஸ் எல்லாம் உடையுது, கரெக்டா? நம்மளுடைய இதுல போட்டோம்னா, இந்த மியூசிக் சிஸ்டத்துல போட்டு அலற விட்டோம்னா என்ன ஆயிடுது, உடஞ்சே போற அளவுக்கு ஆகுது இல்ல. அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பரிமாணம் இருக்கு, பஞ்சபூதங்கள்னாலே பரிமாணம் கொண்டவை. அதுல வந்து மூணு டிகிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து தூலம், தூல பரிமாணம், அப்புறம் சூக்கும பரிமாணம், அப்புறம் காரண பரிமாணம். பரிமாணம் என்ன, காரணத்துல காசல் டைமென்ஷன், தி காஸ் ஹேஸ் எ டைமென்ஷன், அந்த காரணத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ இந்த கேள்வியில என்ன, நான் இந்த மாதிரி வந்து உடஞ்சி கிடக்கேன், செதஞ்சு கிடக்கேன், அந்த கெட்ட எண்ணங்கள் வந்து 50 வருடங்களாக என்னை வெட்டி கூறு போடுகின்றன, கரெக்டா? எண்ணங்கள் என்ன, பரிமாணம் கொண்டவைகளா இல்லையா? ஏதான் ஒண்ணு பரிமாணத்துக்கு வருதுன்னா அது இங்கிருந்தோ வரணும் இல்ல. ஆமாங்க. ஆமா, இப்போ இந்த பஞ்சபூதங்கள்லயே ஃபர்ஸ்ட் பூதம் என்னங்க, ஆகாயம், கரெக்டா? ஆமாங்க. ஸ்பேஸ். ரெண்டாவது என்னங்க, காற்று. மூன்று ஒளி, இது நெருப்பு. நான்கு நீர். அப்புறம் அஞ்சு மண், மண், கரெக்டா? ஆமாங்க. அதே மாதிரி காற்று, ஏர், நெருப்பு, ஃபயர், வாட்டர், எர்த். இப்போ அத்தி சூக்ஷமம் எது, இதுதானே ஆகாயம். இதுக்குள்ள இதெல்லாம் அடங்குமா இல்லையா? ஆமாங்க. ஆமா, வியாபகத்தன்மை, அதாவது பர்வேசிவ்னஸ், ஆல் பர்வேசிவ், எல்லா இடத்தையும் வியாபகமாக சூழ்ந்திருப்பது எது, உள்ளே வெளியே ஊடே,
புரியுதா? எது ஆகாயம்? வியாபகத்தன்மையில ஆகாயம், அதுதான். காற்று வந்து காற்று மண்டலத்துக்குள்ள அடங்கிடுது. பூமியில ஒரு குறிப்பிட்ட மண்டலம் வரைக்கும் தான் காற்று இருக்கு, அதுக்கப்புறம் காற்று இல்ல. கரெக்டுங்களா? அந்த மாதிரி சக்திகள் எல்லாமுமே வந்து ஆகாயத்துக்குள்ள அடங்கிடுது. சோ ஆகாயம் ஒரு சூக்கும சக்தியா இருக்கணுமா இல்லையா? அதுவும் சக்தி, சக்தினாலே எனர்ஜினாலே அதுவும் டைமென்ஷன் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கும் பரிமாணம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன டைமென்ஷன்னால என்ன சக்திகள் எனர்ஜி ஃபோர்ஸஸ். சரியா? சரிங்க. தமிழ்ல வந்து சக்திகள் விசைகள். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. சரியா? சோ இங்க பாத்தீங்கன்னா விசைகளா இருக்கட்டும் சக்திகளா இருக்கட்டும், விசைகள்னா அவைகள் வந்து மொத்தமா வீசுது. புரியுதுங்களா? ஆமாங்க. காற்று வந்து அடிச்சு தள்ளிட்டு போகுது, நீர் வந்து பிரவாகமா வெள்ளப்பெருக்கா இருக்கு, இது எல்லாம் விசைகள்னு பேரு. அதுல அவைகள் அந்த விசை பெருக்கா வரும் பொழுது போய் தாக்குறது இல்ல, அது பேர் சக்தி. பொறுமா. நுட்பம் வந்து நம்ம கிளீனா இருக்கும். இது எல்லாமுமே வந்து இந்த மாதிரி டைமண்ட் கொண்டுல இந்த சூக்கும உடலாக இருப்பது, காரண உடலாக இருப்பது, எல்லாமுமே பரிமாணம் கொண்டது. இந்த சூக்குமாக உடலாக இருப்பது என்ன? அதாவது இது இது என்ன? இது ஆக்சுவலா மனம். சரிங்களா? சரிங்க. சூக்கும உடலாக இருப்பது மனம், அப்புறம் காரண உடலாக இருப்பதும் மனம். பொறுமா. காரண உடலாக இருப்பதும் மனம். அப்புறம் வந்து இந்த மனமே எப்படி பிறக்குது? தனியான நாட்டம், தனி இன்ட்ரெஸ்ட், தனி ஆர்வம், முனைப்பு. தனி நாட்டம், முனைப்பு. புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், எது வேணா போட்டுங்க. இந்த மாதிரி மனம், தனி நாட்டம், கவனம், அகந்தை, அறியாமை, சித்தம், புத்தி, எல்லாம் கவர் பண்ணிட்டோமா ஓரளவுக்கு? பந்தம், பாண்டேஜ், எல்லாம் எது வேணா போட. என்ன பாண்டேஜ்னா? சிக்கு. இப்ப வந்து காற்று மொத்தம் தனியா இருக்க முடியாது, ஆகாசத்துல காற்று இருக்கும். காற்றுக்கு ஒரு உஷ்ணத்தன்மை இருக்கலாம், இல்லாட்டி குளிர்ச்சி தன்மை இருக்கலாம். அது நெருப்பு தன்மைக்கும் சேர்ந்திருக்கும், நீர்த்தன்மை சேர்ந்திருக்கும், மண் தன்மை சேர்ந்திருக்கும். கரெக்டா? அதே மாதிரி நெருப்புல வந்து காற்று தன்மை சேர்ந்திருக்கும், ஆகாய தன்மை சேர்ந்திருக்கும், நீர். அதாவது ஒரு பூதத்துல மீதி நாலு இருக்குங்க, நாலில் ஒன்று தான் வந்து ஆகாயம். சரியா? ஒரு பங்கு ஆகாயம், ஆகாயம் ஆகாயத்துல ஆகாயம் 50%. அது ஒரு ரேஷியோ கிளியரா இருக்கு. இது பேர் பஞ்சீகரணம்னு பேரு. இந்த மூணு லெவல்லையும் அது இருக்கு, ஸ்தூலத்திலயும் அது, சூக்குமத்திலயும் இருக்கு, காரணத்திலயும் இருக்கு. சரியா? அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இது வந்து இதனோட 50, இதனுடைய 50% ஆகாயத்தோட எல்லாத்துக்குமே இதுதான் விகிதம். சரிங்க. 50 கீழே 50 ஆகாயம் இருக்கும், மீதி 50 வந்து மீதி நான்கு பூதங்கள். புரியுதுங்களா? ஷேர் பண்ணிக்குது. சரிங்க சரிங்க. அதாவது 12 ஆகாயத்துல 50% ஆகாயம். மீதி நான்கு பூதங்கள் என்ன? காற்று, நெருப்பு, நீர், மண். இது நாளும் 12 சேர்த்தீங்கன்னா 50 வருதா இல்லையா? அந்த 50 கூட்டிங்கன்னா ஆகாயம்ன்ற இது. அதே போல சேம் வந்து காற்று இருக்கு, காற்று 50%, மீதி நான்கு பூதங்கள் வந்து 12 × 4. அப்புறம் நெருப்பு அதே மாதிரி 50%, அது
அதாவது நெருப்பா அதை சுடர் விடணும்னா 50% தான் தானாவே இருக்கணும். 100 யூனிட்ல 50 யூனிட் இதுவா இருக்கணும். இன்டூ 12.5 × 4. அதே மாதிரி நீர், அதுக்கப்புறம் மண். இப்படி வந்து இது வந்து மூணு லெவல்லையும் இருக்கு. தூள லெவல் உடம்புல, நம்ம உடம்புல இப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு பூதமும் அது அதனுடைய அந்த அளவுக்குள்ள நம்மள சூழ்ந்துகிட்டு இருக்கு. தூலத்திலையும் இருக்கு. சூக்குமமான காரணமான மனம், தனி நாட்டம், கவனம், அகந்தை, அறியாமை, சித்தம், புத்தி. நீங்க மனம்னு போட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ள வந்து எண்ணங்கள் அதுவும் இருக்குல்ல, அதுதானே, அதுதானே, எண்ணத்துக்கு தானே மனம். எண்ணங்கள், உணர்ச்சிகள், கரெக்டா, இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், பாவங்கள். பாவங்கள், பாவம். ஐயா அந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் ஐயா, அந்த ஸ்தூல உடல்ல, அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து ஸ்தூல உடல்ல இருக்கிறது ஃபீல் பண்ண முடியுது, ஆனா அந்த சூக்கும் உடல் காரண உடல்லையும் இது இருக்குது இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்க? ஆக்சுவலா நீங்க ஃபீல் பண்ண முடியாது. எப்படி ஃபீல் பண்ண முடியும்? ஏன்னா உங்க நீங்க குமரேசன்ற உடல்ல கூட ஆகாசம்தான் வந்து குமரேசனுடைய உடலாக 50% ஆக்குபை பண்ணு, மீதி 12 × 4 இருக்கு, கரெக்டா? ஆமாங்க ஐயா, அதுதான் இது பண்றது. இது வந்து மனம் சொல்லுது. ஆமா, இது செய்தி. இது ஃபீல் கூட பண்ண முடியாது. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? உங்க உடம்புல இருக்கிற ஆகாசத்தை நீங்க ஃபீல் பண்ணிட முடியுமா? வெளியில இருக்கிற ஆகாசத்தை கூட நீங்க ஃபீல் பண்ண முடியுமா? ஆமாங்க, அதை ஏன் ஃபீல் பண்ண முடியாதுன்னா, எப்ப வந்து பரிமாணம், சக்தியினுடைய வெளிப்பாடு, விசைகளினுடைய வெளிப்பாடுன்னா, ஒரு பரிமாணம்னா என்ன, ஒரு அளவுக்குள்ள உட்பட்டு வெளில வந்ததுனாலே அவைகளுக்கு சுய அறிவு கிடையாது, சுய உணர்வு கிடையாது. அதனாலதான் அதை வந்து உணர முடியல. ஆமா, உணர முடியாதனால பதிவு, கரெக்ட்ங்க. இப்ப எல்லா இடமும் நெருப்பா இருக்கன்ன இல்லையா? இல்ல. எல்லா இடமும் காத்தா இருக்கன்ன இல்லங்க? இல்லையா? காத்துனுடைய விசை வந்து விதவிதமா மாறுது இல்ல? ஆமாங்க. இப்ப இங்க இருக்கிற இந்த ரூம்குள்ள இருக்கிற காத்து மண்டலம் இந்த ரூமுக்கு அதனோட 50% இருக்கும், மீதி 4 பூதங்கள்ல 12.5 × 4 இல்ல? ஆமாங்க, அப்படிதானே இருக்கு. ஆமா, அவைகள் வந்து அப்படி இருக்கிறது வந்து ஜடமா இருந்தா தானே அப்படி இருக்க முடியும். பரிமாணம்னால என்னங்க? ஜட பொருட்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? உன்னுடைய மனம் ஜடப்பொருள், அதில் எழும்பும் எண்ணங்கள் ஜடப்பொருள், உன்னுடைய தனி நாட்டம், கவனம், அகந்தை, அறியாமை, சித்தம், புத்தி, உணர்ச்சிகள், பாவங்கள், முனைப்பு, சகலமும் டைமென்ஷன் கொண்டது. டைமென்ஷனுக்குள்ள அகப்பட்டிருக்குனால என்ன அர்த்தம்? மனிதன் கிட்ட மாத்திரம்தான் அவைகளை வந்து அவன் வந்து சுட்டறிவு மூலமா கேட்டுக்கிறான். இப்ப வந்து அவர் வந்து கேள்வியே கேட்கிறார் என்கிட்ட, நான் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றேன், நீங்களும் சந்தேகங்களை கேட்கறீங்க. எல்லாருக்கும் வந்து என்ன, செவி வழியாக அவர்கள் இந்த வீடியோவை பாக்குறது மூலமா செவி வழியா பதிலா போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நான் சொல்றதுனால அவங்க உணர்ந்துட முடியுமா? அதுதான் உணருதுன்றது வேற ஏரியா, அங்கதான் ஆன்மீகமே ஆரம்பிக்குது. கரெக்ட்ங்க. எதுக்கு இந்த யூனிவர்சிட்டி? புரியுதா? இந்த கூத்துக்கே கிடையாது, இது பொய்கள்னு தெரியணும். ஆகாசம், ஆகாசத்தை உணர முடியுமா? உணர முடியாதுங்க. ஏன்னா அது டைமென்ஷனுக்குள்ள மாட்டிக்கிச்சு. சுயறிவு கிடையாது. சூரியன், சூரியன் உணர முடியுமா? நான் சூரியனாக இருக்கிறேன், என்னப்பா சந்திரன், என்ன நீ இஷ்டத்துக்கு லேட்டா வர அப்படின்னு கேட்க முடியுமா? அது ஆப்ஜெக்டிவிட்டியே இல்லை, அது கிட்ட வந்து தனி மனம் இல்லை. ஆனா இந்த பஞ்சபூதங்களுக்கும் பல உடல்கள்ல, இதே கூறுகள்ல பல பிறவிகளா மனிதன் வரான். அதுல ஏதோ ஒரு தருணத்துல மெய்ஞானியும் வராது. அவதார புருஷரா மெய்ஞானியா, அவர் வந்து உள்ள வந்து அந்த மெய்ஞானத்தை பிடிச்சிடுறாரு. இது ஒண்ணுதான்டா இங்க பொருள் புடிச்சிடுறாருன்னா, ஆப்ஜெக்டிவா போய் பிடிக்கல, உணர்ந்துடுறாரு. அதான் உணர்தல். இதெல்லாம் என்ன, இது எல்லாமே எந்த லெவல்ல வருது? நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, நீங்க வந்து கேக்குறீங்க,
தெரிந்து கொள்கிறீர்கள், அறிந்து கொள்கிறீர்கள், புரிந்து கொள்ளுகிறீர்கள், இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. சித்தம் பண்ணுது, புத்தி பண்ணுது, அறியாம பண்ணுது, அகந்த பண்ணுது, கவனம் பண்ணுது, தனிநாட்டம் பண்ணுது, மனம் பண்ணுது, எண்ணங்கள் பண்ணுது, உணர்ச்சிகள், இவைகள் தானே இதெல்லாம் பண்ண முடியும். ஆமாங்க ஐயா. இது எல்லாம் எங்க நடக்குதுங்க? இந்த இடத்துல நடக்குது. அறிதல், இது தன்னை அறிதல் கிடையாது, அது வேற. அறிதல், புரிதல், தெரிதல், அவர் வந்து எங்கேயோ போய் தீட்சை வாங்கிக்கிட்டோம், சுழுமுறை தியானம் கத்துக் கொடுத்தாரு, தங்க நிற ஒளிய மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்க சொன்னாரு, மகான்கள் கனவுல வருவான்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் நிறைய ஜபிக்கெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன என்ன பண்ணிருக்காரு? அவரு அறிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது மூலமா, இந்த மூலமா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுவே கிடையாத ஏரியா. அதனால தானே நம்ம இங்க மெய்ஞான பல்கலைக்கழகம் என்ன பண்ணிருக்கோம், உணர்ப்பா. இதெல்லாம் வெட்டி வேஸ்ட் பாங்க. இதுக்குள்ளேயே இல்லையேப்பா, கரெக்டா? பரிமாணம் கொண்ட காரண உடல். காரண உடல்னா என்ன? ஒண்ணும் தெரியாது உனக்கு. இதுவே இது இதனோட ஆப்போசிட், புரியுதா? காரண உடல்னா என்ன? உனக்கு வந்து ஒரு மெய்ப்பொருள் இருக்குன்றது வந்து அறியாமை, புரியுதா? இதுவே இதனோட ஆப்போசிட்ட போடுங்க. அறியாமை, புரியாமை, தெரியாமை. போருமா? சரிங்க. சொல்லிக் கொடுக்கிற இது நாடு வரைக்கும் இருக்கிற குருக்களை கூட அவங்களும் இதுல தான் இருக்காங்க. உன்னை புரிய வைக்க பாக்குறாங்க, உன்னை அறிய வைக்க பாக்குறாங்க. அப்படி பண்றதே வந்து இவைகளுக்கு அறிய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியல. நீங்க ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் நடக்குது. அங்க நடந்தா அவனுங்க, நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் கிளாஸ், ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ், ஒரு லாங்குவேஜ் கிளாஸ், ஒரு மேக்ஸ் கிளாஸ், எப்பேற்பட்ட மேதாவித்தனம் கொண்ட இங்க பூமியில விழிச்ச பிறகு எழுந்துருக்கிற ராக்கெட் சயின்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் பிசிக்ஸ், ஜெனடிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், நீ என்ன வேணா பண்ணுப்பா. இது எல்லாம் பரிமாணம், அதாவது பரிமாணம் கொண்ட புத்தி. பரிமாணத்துக்குள் அகப்பட்ட வடிவம்னாலே பரிமாணத்துக்குள்ள இருக்கா இல்லையா? அதுதானே சொல்றோம், ஃபார்ம், பாடின்னு சொல்றோம். சோ இந்த உன்னுடைய அறிதல், புரிதல், தெரிதல், அறியாமை, புரியாமை, தெரியாமை, சகல குப்பைகளும் இதுக்குள்ள கிடக்கு. இதுல நீ என்ன பண்ற? இன்னொருத்தனோட போட்டி போடுற. ஐயோ உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கே, நான் தேங்கி நிக்கிறேனே, எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்களே, கொல்ல போகுதே, அப்படித்தானே இருக்கும். ஆப்பு அசைச்ச குரங்குன்னு வாங்க. இந்த குரங்க வந்து குரங்கு பிடிக்கிறவன் ஏன் பிடிக்கிறான்? அதை வச்சு வேடிக்கை காமிச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிடிக்கிறான். அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவானா? கிளீனா என்ன பண்ணுவானா? ஒரு தேங்காவை, இளநீ தேங்காவை, அதுக்குள்ள வந்து சின்ன ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள பூரா வந்து நல்ல வெல்லம், வாழைப்பழம், என்னெல்லாம் அதுக்கு பிடிக்கும், டேஸ்டியா ஸ்மெல்லோட வாசனையோட டேஸ்டி ஐட்டம், அது பூரா ரொப்பி லைட்டா இது பண்ணிருப்பானா? அவன் தூரம் அப்படி உட்காந்துட்டு இருப்பானா? டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பானா? அவன் பாட்டுக்கு கான்பிடண்டா உட்காந்துட்டு இருப்பான். டீ கடைக்காரங்க பாத்துட்டு இருப்பாங்களே, என்ன அவன் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, கரெக்டா அது அங்கிருந்து தூரத்துல இருந்து பாக்குவான், பார்த்துட்டு ஏதாவது பண்ணிடுவானா, பிடிச்சிடுவானான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படி தொட்டு தொட்டு பாக்குவான். ஒரு குட்டி குரங்கு. அப்புறம் வந்து இவன் மாட்டுக்கு கண்டுக்காம மாட்டுக்கு இருப்பானா? அவனும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருப்பான். அந்த கடைக்கா டீ கடைக்காரன் எல்லாரும் அங்க இருக்கும், கரெக்டா இது என்ன பண்ணும்? அப்படி தொடும், தொடும், பயந்து பயந்து தொடும். மனம் தானே இதெல்லாம், தொட்டு தொட்டு என்ன பண்ணும்? டப்புன்னு கை விடும், கொஞ்சம் எடுத்து அப்படி நக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் விடும், அப்புறம் நல்லா விடும், நல்லா விட்டு நிறைய வரலான்னு அப்படி உள்ள போகும்போது கை அப்படி மூடிக்கும்ல, எடுத்தத மூடிக்கும் போது உள்ள லாக் ஆயிடும். பெரிய அள்ளி தேங்காய், பெரிய இளநி தேங்காய்க்குள்ள சின்ன வாய் வச்சு இது கைய விட்டு இப்படி மூடின்றோம். இப்ப ப்ராப்ளம் யாருக்கு? அந்த வெயிட்ட தூக்கின்னு ஓடக்கூட முடியாது. ஆப்பசச்ச குரங்குன்னு வாங்கா. இப்ப மனித சமுதாயம் பூரா இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு, டைமென்ஷன் இருக்கிற இதுலயே ஆன்மீகம் நடக்குது.
சுழுமுனைன்னு அவர் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு. என்னப்பா சுழுமுனைனா? யூ டர்ன்ப்பா, புரியுதா? சுழுமுனை யூ டர்ன், அவ்வளவுதான். சுழுமுனை தியானம் என்னத்துக்கு யூ டர்ன்? உள்ள பாப்பா. அத சொல்ல தெரியலையே அவருக்கு. அங்க எப்படி பாவிக்க சொல்லலாம்? என்னோடது நான் பெருமைக்குன்னு நான் சொல்லல, சும்மா இருன்னு நான் சொல்றேன் இல்ல. மகோன்னதமான திங்ஸ் இருக்கு அதுக்குள்ள. போறப்பா அவர் மாத்திரம் அவருடைய 15 வயசுல, நான் ஆக்சுவலா அவரோட சின்னவர், அவரோட 15 வயசுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு இப்ப கேட்கும் பொழுதே நிறைய பேருக்கு விடிவு இருக்கு இதுல. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா டைமென்ஷன்னாலே பதிந்தவைன்னு அர்த்தம், கரெக்டா? அதனாலதான் சொல்றேன், ஒரு ஆகாயம் தன்னை உணர முடியாது. ஏன்னா ஒரு பரிமாணம் கொண்டது. அறிவு வந்து, அறிவுன்றது என்ன? உணர்வா இருக்கிற, இருப்பா இருக்கிற, இந்த பிரபஞ்சம் பூரா சூழ்ந்திருக்கிற மெய்ப்பொருள் தான், மெய்ஞானம் தான் அறிவு, பேரறிவு. அது பேரறிவு, பேரறிவுக்கு சொரூபம் பேரு, புரியுதா? எல்லா ஒரு அணுவனுடைய சொரூபமும் அது, ஆகாசத்தினுடைய சொரூபமும் அது. சொரூபத்தை தரிசிக்கிற மனிதன் தான், ஞானமடைந்த மனிதன் தான், தன்னை அறிந்த மனிதன் தான் இதை எடுத்து சொல்ல முடியும். கண்டிப்பாக. இந்த பிரபஞ்சத்துல எப்பேற்பட்ட சத்துரனா இருந்தாலும் அவன் வந்து ஆப்ஜெக்டிவிட்டியில மாட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப சொல்லி கொடுக்குற அத்தனை குருக்களும் இன்க்ளூடிங் ஆல் குருஸ், ஆல், நோ எக்ஸப்ஷன்ஸ், நோ எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன்ஸ்னா ரமண மகரிஷி, கிருஷ்ணர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி, சமீப காலத்துல என்னுடைய வாழ்நாள்ல, அதுல கூட நான் ரமணரை பார்த்தது இல்லை, நான் ரமணருக்கு அப்புறம் வந்தவன். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் புத்தர், ஜீசஸ், எல்லா மதத்தினுடைய எல்லா மகான்கள், ப்ராஃபெட் முஹம்மத், எல்லாரும் எல்லாரும் எடுத்துங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை சித்தர்கள் எல்லாம் பார்த்தவங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னவோ அவங்களுடைய இந்த இதையே அவங்க என்ன ஃபர்ஸ்ட் உணர்ந்தவர்கள் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுற, மௌனி ஆயிடுறாங்க. அந்த காலத்துல வந்து பூமியே தட்டையா இருந்ததுன்னு நினைச்ச சமூகம், புரியுதா? உருண்டை கிடையாது, அப்புறம் இதுதான் பிரபஞ்சமே, பூமி தான் பிரபஞ்சமே நினைச்சிருந்தவங்க, அப்புறம் ஆகாயத்தை வழிபட்டவங்க, நெருப்பை வழிபட்டாங்க, காற்றை வழிபட்டாங்க, நீரை வழிபட்டாங்க, மண்ணை வழிபட்டாங்க, புரியுதுங்களா? வேத மந்திரங்கள்ல நீரை பத்தியே ஒண்ணு இருக்கு. இந்த புஷ்பம், அதுக்கு பேர் என்னமோ பேரு, புஷ்ப ஆப்போ ஆயத்தனம் வேத அப்படின்னு வரும், புஷ்பம் புஷ்பம்னு வரும், டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அது பூரா வந்து நீர், நீரை வச்சே சொல்லணும். ஆயத்தனம் வேத, ஆயத்தனம் வேத, ஆயத்தனம்னா அபோடு, தெரிஞ்சுக்கோ. ஆப்புனா வந்து இது நீர், நீர். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டைமென்ஷனுக்குள்ள பிரபஞ்சமே வந்து ஒரு டைமென்ஷனல். திருப்பி அதை அதை உணரும், உணரும் மனம், மனம் யாருக்கிட்ட இருக்கு? மனிதன்கிட்ட இருக்கு. அஞ்சறி வரைக்கும் மனம்னு சொல்ல முடியாது, அவைகள் வந்து தனித்தனி பஞ்சபூத சேர்க்கையினால ஏற்பட்ட உணர்ச்சிகளால பரிமாணம் கொண்ட கிளியர் உணர்ச்சி. ஏன் வந்து ஒரு குரங்க பிடிக்கிறான் அவன்? அது வந்து இதுக்கோசரம் தன் உயிரை இழந்துரும், அது நம்ம கிட்ட சிக்கிக்கும், கரெக்டா? மனுஷன் அஞ்சறிவுக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டுட்டானா இல்லையா? அதுக்கு அதனுடைய டிராப்பையே வச்சிருக்கானா இல்லையா? யானையை, பெரிய யானையை குழி வெட்டி புரிகிறானா இல்லையா? அது பெண் யானையுடைய மூத்திரத்துக்கு வாசனைக்கோசரம் வருமா? பெண் யானையினுடைய மூத்திர வாசனையை அங்க வந்து கொட்டி வச்சிருப்பாங்களாம், புரியுதா? அது அங்க இருக்கு நினைச்சுக்கிட்டு அங்க வந்து குழியில வந்து மாட்டிக்குமா? அடக்கி ஆள்றானா இல்லையா? எப்பேற்பட்ட மிருகத்தையும் அடக்கி ஆள்றானா இல்லையா? எது மூலமா அடக்கி ஆள்றான்? இந்த புத்தி மூலமா. திருப்பி இந்த புத்தி வந்து இந்த காஸ்மாஸ்ல புத்தி தத்துவம் சூக்குமத்துல இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இங்க எழுதியிருக்கிற இது எல்லாமுமே வந்து
நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல இல்லவே இல்லை. இருக்கா இல்லங்கய்யா? சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னர் சயின்சஸா இருந்துட்டு இருக்கிற இன்னர் சயின்சஸ் சயின்சஸ்னே தெரியாம தன்னை கோட்டை விட்டுட்டு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல இப்ப சமுதாயமா இருக்கா இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமா, டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகுப்பா. ஃபர்ஸ்ட் அந்த டாக்டராக போகின்ற, என்ஜினியராக போகின்ற, மார்ஸ் செவ்வாய் கிரகத்தில் காலனி அமைக்க போகின்ற விஞ்ஞானியான நீ யார்? கரெக்டா? கரெக்டான விஞ்ஞானமா இல்லையா? தேவையா? தேவையா இல்லையா? அப்போ சொல்லுங்க. கண்டிப்பா தேவையா இல்லையா? உங்களுக்கும் கேக்குறேன். இத பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணுங்கய்யா. ஆதரவு இருக்கா இல்லையா? கண்டிப்பாங்க. உங்களை பத்தி தானப்பா. இவருடைய மனச்சிதைவுகளை இப்ப பாப்போம். கண்டிப்பாங்க, பாப்பங்க. இப்ப இது எல்லாமுமே பரிமாணத்துக்குள்ள அகப்பட்ட வடிவம் கொண்ட ஒரு எண்ணத்துக்கு வடிவம் இருக்கு, பரிமாணம் இருக்கு. ஒரு உணர்ச்சிக்கு எண்ணம் இருக்கு, பரிமாணம் இருக்கு. ஒரு மோக உணர்ச்சி, இப்ப யாரோ காதல பத்தி பேசியிருந்தாங்க, ஒரு போன சொச்சங்கம் அனுபவம் போச்சு இல்லையா? தாய்மானவன் மூலமா அந்த கேள்வி வந்தது. உணர்ச்சி தானே, எரிமலை மாதிரி இல்ல இருக்குது மோகம் காமம். கொண்டவங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூல கண்ணு மாத்திரம் இல்ல, உணர்ச்சியில கண்ணு இல்ல, இதுலயும் எல்லாம் மறைப்பு, எல்லாமுமே மறைப்பு. அவைகளை நீ எப்படி குத்தம் சொல்லலாம்? அதுலயே ஒரு நல்ல மனத்தை கேட்கிறாரு அவர். புரியுதுங்களா? இவருக்கு மனோரீதியான பதில் தேவை. மனோரீதியான பதில் தானே உலகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அறிதல், புரிதல், தெரிதல். மனத்துக்கு, மனம் இல்லாத மனத்துக்கு பதில் வேற கொடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த கொடுக்குறவன் வந்து சுத்தமா உணருதல்ன்ற ஃபீல்டுக்கே போனவன் இல்ல. ஆமாங்க, புரியுதுங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது மொத்தத்தை நம்ம எப்படி சொல்றோம், ஏன் சொல்றோம் அதை? இப்படி பரிமாணத்துக்குள்ள அகப்பட்டவைகளுடைய மொத்த பேரை நம்ம என்ன சொல்றோம்? பதிவுகள். கரெக்டா? பதிவுகள். பழைய பதிவுகள் போருமா? ஏன் பழையன்னு யூஸ் பண்றோம்? ஒரு ஒரே செகண்ட்ல ஒரு குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வாசனை, ஒரு விதமான சத்தம் கொண்ட அந்த பொம்மை வந்து அதுக்கு ஏதோ ஈர்க்குது. அந்த சத்தத்தோட ஒரு சத்தம் கேட்கும் பொழுது, அந்த பெல் சவுண்ட் கேட்கும் போது, எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், காரண காரியம் இல்லாம துடிக்குது. ஆமாங்க. அது பதிஞ்சிடுச்சு. இப்போ பதிஞ்ச உடனே அது எப்படி அது அதை விட்டு நீங்கும், அந்த குழந்தைய விட்டு? சோ அடம் பிடிக்குமா இல்லையா? கண்டிப்பா. அழுது புரண்டு. ஆமா ஆமா, அப்படித்தானே பெரியவங்க. இப்போ இந்த இவர் கூட 15 வயசுல ஆரம்பிச்ச இது பிடிவாதம். அப்புறம் வந்து இந்த பரிமாணம் கொண்டது வந்து ஏன் பழைய பதிவுகள் சொல்றோம்? பழைய பதிவுகள், பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். இங்கிலீஷும் எழுதணும் நம்ம, அதனால பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். நீங்க ஜூம் இன் பண்ணிக்கங்க. சரியா? சரிங்க. பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். இப்ப அவர் சொல்றாரு, 15வது வயதில் அவர் ஒரு உபன்யாசம் கேட்டார். அந்த கேட்கும் பொழுதோ, கேட்ட பிறகோ, கேட்பதற்கு முன்னோ பின்னோ, ஆனா 15 வயசுல இருந்து கெட்ட அசுத்த வெளிப்படுத்த முடியாத, தெரிவிக்க முடியாத, அறிவிக்க முடியாத, யார்கிட்டையும் சொல்லிக்க கூட முடியாது. ஆனா இவர் அப்பேற்பட்ட நண்பர், ஆனா அப்பேற்பட்ட துன்பத்தினால இவர்கிட்ட மொத்தம் சொல்லியிருக்காரு. இதுல ஏன் தங்களையே தாங்கள் மன்னித்து கொள்ள கூட முடியவில்லை. கரெக்டா? ஆமாங்க, கரெக்ட். அடச்சி போனாவது போ, என்னவோ பண்ணிட்டேன் போ, அறியாமையில தானே பண்ணிருக்கோம். அந்த அதுக்கெல்லாம் என்ன பண்றது, இந்த சமூகம் மூலமா எடுத்ததெல்லாம், இந்த பதிவுகள் எல்லாம் இந்த சமூகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உண்மையாக்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஆமாங்க. நீ இது பாரு, நீ வந்து 100க்கு 100 எடுத்தாதான் நீ வந்து இங்க வாழ முடியும் எல்லாத்துலயும். அப்படின்னும் போது 100க்கு 80, 99 வாங்கினவன கூட கிடுகிடுக்க வைக்குது, நடுங்க வைக்குது, மன்னிக்க முடியாம பண்ணுது, பாவிக்க வைக்குதா இல்லையா? அப்படி. ஆமாங்க. ஒரு குழந்தை வந்து எனக்கு இந்த பொம்மை கிடைச்சாதான் எனக்கு உயிர் வாழ்க்கைன்னு அழுது புரளுது இல்ல, அதே ரோட்ல உழுது. அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட என்ன இது, இப்படி வந்து உள்ள பதிஞ்சதெல்லாம் அதுதானே இந்த மேனிஃபெஸ்டேஷன்.
இந்த இப்ப இந்த மேனிபெஸ்டேஷனை தான் இப்படி விவரிச்சிருக்கேன். அதனுடைய விஞ்ஞானத்தை நான் இப்ப விவரிச்சிருக்கேன் ஃபுல்லா. உன்னுடைய எனர்ஜிகள் உணர்ச்சிகள் எல்லாம் இந்த மேனிபெஸ்டேஷனுக்குள்ள அடக்கம். கரெக்டா? நீ இதுக்கு அந்நியமா இருக்க முடியாது. தோன்றியவைகளுக்கு அந்நியமா இருக்க முடியாது. அந்த தோன்றியவைகளுக்குள்ளதான் வந்து உச்சகட்டமா என்ன நடக்குது? பிறப்பு. கரெக்டா? ஆமாங்க. தோற்றம், இருப்பு, அதாவது உடல் வாழ்க்கை, அப்புறம் மரணம். மரணம், பிறப்பு, இறப்பு, இருப்பு, மூணு நடந்துகிட்டே இருக்கலையே. இதுதான மேனிஃபெஸ்டேஷன். இதுதான் ரீசைக்கிளிங். ஆமா, இது மூணு லெவல்லையும் நடக்குதா இல்லையா? ஆமா. அப்படின்னா அது எங்கிருந்து வர முடியும்? அதே ரீசைக்கிள் பண்ணிக்குது. கரெக்டா? ஆமாங்க. இவருக்கு 15 வயசு வந்திருக்குன்னா இப்ப இவர் தான் இவர் கணக்கிட்டு சொல்றாரு 15வது வயசுக்கு வந்தது, 65 வயசு வரைக்கும் இன்னைக்கு சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு. அப்படின்னா இது 15 வயசு கதையா இது? புரியுதா? ஆமாங்க. இந்த உடலுக்கு அம்ருதீன் அக்பர் அவருடைய நண்பருடைய அந்த உடலுக்கு 15வது வயசுல அது வந்து திடீர்னு வந்து இறங்கிச்சு. புரியுதா? கண்டிப்பாங்க. அப்படின்னா 15 வருஷமா அதுக்கு முன்னாடி இல்லைன்னா அவருடைய பழைய ஜென்மத்துல இருந்தது. இருந்ததுனாலதான் இப்ப வருது. உள்ள இல்லாம இங்க எதுவுமே கிடையாது, மேனிபெஸ்டேஷனே கிடையாது. இந்த கம்ப்ளீட் இந்த மேனிபெஸ்டேஷனே போய் தோற்றும். யாருக்கு போய்? ஏன் பொய்னா எழுந்துக்கிற தனி நாட்டம் போய், தனி தனி கவனம் இல்ல. எங்க இல்ல? ஆழ்ந்தவர்கள் இல்ல. ஆழ்ந்தவர்கள் ஞான நில. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹையா கொடுக்குற மாதிரி ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ள போய் நில்லுன்னுவாங்க. அது நிக்கிறவன் வேண்டாம். புரியுதா? நிக்கிறவனை சாலிடா நீ மனமா நினைச்சுட்டு இருக்க, ஏதோ கத்துக்கிட்டவனா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த மாதிரி தனி கவனம் தானே அது. நிக்கிறவன் தனி நாட்டம் தானே, அவனுக்கு எப்படி இருப்பு இருக்க முடியும்? சோ இங்க வந்து இன்னும் இருக்கு, இன்னும் உள்ள போனோம். இதெல்லாம் கடந்ததுதான் உணரும் நிலை. ஆனா இதுதான் வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை. இதுதானே பிரபஞ்சமும். நான் இப்போ காத்து பஞ்சபூதங்களை கொண்டு வந்துட்டேன் இல்ல, காஸ்மாச கொண்டு வந்துட்டேன் இல்லையா? ஆமா. அப்புறம் அணுவா இருக்கிற மனிதனையும் கொண்டு வச்சா இல்லையா? அவனுக்குள்ள சூக்குமா இருக்கிற காரண உடல், சூக்கும உடல், சூல உடல், இப்ப வந்து இது மூணு வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அப்படியே ப்ரோக்ராம் இதுக்கு, அதாவது காரண உடல் வந்து சூக்கும உடல நிர்ணயிக்குது. புரியுதா? உங்களுடைய அறியாமை, உங்களோட புரியாமை, உங்களோட தெரியாமை எல்லாம் காரணமா இருக்கு. எதை பத்தி? மெய்ப்பொருளையும் தெரியாது, பொய்ய பொய்யன்னு தெரியாது. புரியுதா? அங்க காணல் நீர் தெரியுதுங்க, 12 மணி வெயில தான் தெரியும் காணல் நீர் கூட, 2 மணிக்கு கூட தெரியாது. அந்த அந்த டைம்ல இருந்துட்டு போயிடும். 3 வரை அந்த ஒரு 40 மினிட்ஸ் இருந்துட்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் டெம்பரரி. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு சன நேர உணர்ச்சி, என்னுடைய உணர்ச்சியா, என்னுடைய கெட்ட எண்ணமா, என்னுடைய புத்தியில ஐயோ சொல்ல முடியாதே இதே ஆண்டவா பேர்பட்டவனா நானு அப்படின்னு அங்கேயே சேர்த்துட்டாரு அவரு 15 வயசுக்கு. கரெக்டா? ஆமாங்க. மனத்தை கொண்டுட்டாரா இல்லையா? மனத்தை கொடுமைப்படுத்திட்டாரா இல்லையா? அப்புறம் அன்னைய தேதியில இருந்து அவருடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்களேன், எல்லா விஷயங்களையும் அது வந்திருக்கு. ஏய், நீங்க நடிக்கிற நல்லவன் மாதிரி இது வந்து உன்னுடைய வெளிமுகத்தை நம்பி அவங்க உனக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்க உனக்கு பெரிய படிச்சவன் சொல்றாங்க, அவங்க நல்லவன் சொல்றாங்க, ஆனா உண்மையில நீ இது அப்படின்னு அதே மனம் உள்ள இருந்து மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுதா இல்லையா? ஆமா, ஆமா. இப்படி சொல்லப்படுகின்ற இந்த உள்ள சூக்குமத்துக்குள்ள இருக்கிற காரண உடல்ல வந்து அறியாமையா இருக்கு. ஐய, இது என்னடா உணர்ச்சி? கோவிலுக்கு போறாங்க அப்படி கண்ணை மூடுறாங்க, என்ன வேணா வரும்ல? எத்தனை வயசுக்காரங்களுக்கும்? ஆமா, அதுதானே நம்ம நேரடியாவே பாக்குறோம். எவ்வளோ செய்திகள் இந்த உலகத்துல, பேப்பர்லயும் மீடியாலையும் என்ன செய்திகள், கொடுமையான கொடுமை நடக்குது இல்ல? கொடுமை உள்ளேந்து தானே வருது. அந்த கொடுமைக்கு காரணமான இந்த சயின்ஸை முதல்ல வந்து 12 வயசுல இருந்து ஆரம்பிக்கணுமா இல்லையா? யார் ஆரம்பிக்கிறாங்களோ தெரியாது, நம்ம ஆரம்பிச்சிட்டோங்க. சரியா? சரிதாங்க, நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இறைவனோட அருள் இருந்ததுன்னா அது நல்லபடியா போனோம்.
எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும், பெரிய ஆறுதல் என்ன வரும், எல்லாமுமே பதிவுகள், நான் என்பது இங்க தனித்து இல்லை, தனி கவனம் இல்லை, தனி நாட்டம் இல்லை, தனி மனம் இல்லை, தனி அகந்தை இல்லை, தனி அறியாமையும் இல்லை, தனி சித்தம் இல்லை, புத்தி இல்லை, எண்ணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். எதனால் பிரதிபலிக்கப்படுகிறதுன்னு ஒருத்தான் தனக்குள்ளதான் வந்து நான் ஆராயணும். ஆமாங்க இல்லையா, அதுக்குத்தானே நம்ம வந்து சும்மா இருன்னு சொல்லி ஒரு வழிமுறையும் சொல்லி கொடுத்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி இப்ப நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சரிங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நீ வந்து மெய்ப்பொருளே பரமஞானியே கடவுள்னு ஏதானும் வந்து எல்லா மதங்களும் சொல்லியிருந்ததுன்னா அந்த கடவுள் நீயே, ஏன்னா உள்ள கடந்திருக்க, அதுதானே அதனுடைய அர்த்தம். ஆமாங்க, தமிழ் அர்த்தம் அதுதானே. ஆமா, வெறும் அர்த்தமா அது, ஒவ்வொருத்தரும் சுகமா இருக்கும். ஆமா, இப்ப இந்த தப்பு பண்ணவர் கெட்ட எண்ணங்களோட 15 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 65 வயசுக்கு எழுந்த பிறகுதானே இது வருது, அவரோட தூக்கத்தையும் அதுக்கு எடுத்திருக்கோம்ல. ஆமாங்க, அந்த அளவுக்கு போயிருக்கோம்ல, கண்டிப்பா போயிருக்கீங்க, கரெக்டா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த சும்மா இரு, இந்த சும்மா இருக்கிறதுல என்ன நடக்கும், உள்ளுக்குள்ள 5 கோஷங்கள்லயும் சும்மா இருன்றோம். இந்த உடல்களே என்ன ஆயிருக்குன்னா நம்ம மனிதன்கிட்ட 5 கோஷங்களா பிரிஞ்சு கிடக்கு, புரியுதுங்களா, ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல், எல்லாம் உடல். ஏன் உடல், உடல் பஞ்சகோஷ உரு, இந்த 3 உடல்களும் 5 விதமான திரைகளை தன்மையாக போர்த்தி கொண்டிருக்கின்றன, தங்களை மறைத்து கொண்டிருக்கின்றன. காரண உடல்ன்றது என்ன சொல்றாங்கன்னா ஆனந்தமய கோஷா, என்ன அது ஞான நிலையே. ஆனா காரண உடலினுடைய, காரண உடல் வந்து எதனால இருக்குன்னா அறியாமையினால இருக்கு. எதை அறியாம, தன்னுடைய சொரூபம் ஆனந்தமயமானது, பேரறிவு மயமானது, பேர் உணர்வு மயமானது, பேர் இருப்பு மயமானது அப்படின்றதெல்லாம் தெரியாம ஒரு 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 எலும்பும் சதையும் போத்தின உடம்பு கூட்டுக்குள்ள கொரோ கொரோ கொரோன்னு கொரட்டை விட்டுக்கிட்டு, புரியுதா, இதுக்குள்ளேயே நாள் பூரா தாண்டவம் ஆடிட்டு ஒரு மனம் புத்தி அகத்தையில, மனம் புத்தி அகந்த மூலமா தன்னை அந்த உடலா நினைச்சு உலகமா விவகாரங்களா நினைச்சு விஷயங்கள்ல சேருல சிக்கி 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 இன்னும் தூங்கிடுறது, புரியுதா. ஆனா அது ஆனந்தமய கோஷம். என்ன இருக்கு இந்த ஆனந்தத்துக்கு காரணம் என்ன, நீ வந்து தம்மா தூண்டு ஒரு 5 அடி 6 அடி மனுஷன் இல்லப்பா, பேருணர்வு, பேருணர்வு, அதுக்கு ஆரம்பம் கிடையாது, நடுவு கிடையாது, முடிவு கிடையாது, பேரிருப்பு ஆரம்பம் கிடையாது, நடுவு கிடையாது, முடிவு கிடையாது, பேரறிவு ஆரம்பம் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது, எல்லையற்ற ஆனந்தம் ஆரம்பம் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது. அதனாலதான் தூக்கத்துல எந்த எல்லைகளும் இல்லை. ஆமாங்க, இந்த அறியாமைக்கு ஆட்பட்ட மனிதன், இந்த புரியாமைக்கு ஆட்பட்ட மனிதன், இந்த தெரியாம இது, இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது, அப்படி இருக்கிற இதுக்குள்ளேயே விஷயங்களுக்குள்ளேயே செலுத்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் அங்க தூங்க போனா கூட அந்த தூக்கம் வந்து முழுமையா இருக்கு, முழுமையோ முழுமை, பிறந்தவனே இல்ல ஃபர்ஸ்ட், கரெக்டா, இங்க மேனிஃபெஸ்டேஷனோட தான் நடக்குது. ஆமா, அப்படின்னு என்ன, சூக்கும உடல், இந்த காரணங்கள்னால நம்ம வந்து இது விஞ்ஞானமா ஆகாததுனால, மனித சமுதாயத்துக்கு படைக்கப்படாததுனால, பொறுமா, என்ன காரணம், படைச்சிருந்தா பண்ணிருப்பாங்க கண்டிப்பாங்க, கண்டிப்பா, அத படைச்சவர் வந்து ரமண மகரிஷி. எல்லாரும் சொல்லிருக்காங்க, சொல் விஞ்ஞானம் ஆக்கணும் இல்ல, விஞ்ஞானம் ஆக்கணும் இல்ல, எழுந்துன்ற ஒரு தனி மனத்துக்கு வந்து நேரடியாக விஞ்ஞானம் கொடுக்கப்படணும் இல்ல, உன்னுடைய மனம் எப்படி இருக்கு, நம்பாதே, விலகி நில்லு, என்ன வரும், உணர்ச்சி வரும், பேய் போல உன் புலன்கள் வழியா வெள்ள சீறி பாயும், அதனால முதல்லயே நீயே ஃபர்ஸ்ட் உன்னை மன்னிக்க ஆரம்பிச்சிரு,
மன்னிக்க ஆரம்பிச்சிரு, உங்ககிட்ட கருணையாரு, அப்புறம் உலகத்துல நீ கருணையா இருக்கிறது, அப்புறம் உன்னை வந்து மன்னிச்சுக்கோ, உன்கிட்ட கருணையாயிரு, உன்கிட்ட அன்பாயிரு. ஏன்னா சொரூபம் ஆழ்ந்த உலகத்துல அப்படி இருக்கு. ஆரம்பம் நடு முடிவில்லாத பேருணர்வு, ஆரம்பம் நடு முடிவில்லாத பேரிருப்பு, ஆரம்பம் நடு முடிவில்லாத பேரானந்தம், ஆரம்பம் நடு முடிவில்லாத பேரறிவு, எல்லாமா இருக்கிற பொருள் நீ, உன்னுடைய சுரூபம் இது. இதை உணர்றதுக்கு கண்டிப்பா அந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தேவை, தேவையா இல்லையா? கண்டிப்பாங்க. மெய்ஞான பல்கலைக்கழகம் தேவையா இல்லையா? கண்டிப்பாங்க. இப்ப வந்து இவர்கிட்ட நடந்தது என்ன? இதேதான். என்ன இருக்கு? ஜிக்ஸாகா சத்தியமாய் போச்சு. இங்கிருந்தோ இவருடைய 15 வயசே கணக்கிடையாது, கரெக்டா? பழைய பதிவுகள் வளர்த்திக்கிட்டே இருக்கு. ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன், ஆகாசத்தை பிடிச்சு காமிக்க முடியாது ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ்னால. நெருப்புல இவ்வளவு டிகிரி உஷ்ணம் தான் சொல்லலாம். நம்மளுக்கு 1 டிகிரிக்கு மேலேயும் நம்ம தோல் கருகி போயிடும். 100 டிகிரி தான் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? அதே மாதிரி இவ்வளோ தண்ணி வரைஞ்சா நம்மளும் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் அப்படின்னு எல்லாம் ஃபிசிக்கல் எல்லாம் கிளியராக வந்து எல்லாம் சயின்சஸ் தானே. ஆமாங்க, அதெல்லாம் விஞ்ஞானமாக கொடுத்துருக்கு, அதெல்லாம் உபயோகப்படுற எழுந்தவன் வந்து அதை உபயோகிச்சுக்கணும். ஆனால் எழுந்துக்கிறவனை பற்றிய விஞ்ஞானத்தை எல்லாம் முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கணும். வாழுகின்றவனை, பிறந்தவனை, பிறந்தது மனமா எண்ணமா உணர்ச்சியா தனி நாட்டமா கவனமா அறியாமையா, அதில் அது பேர் தான் மெய்ஞானமா இருக்க முடியும். அந்த அது எழுந்துட்டவன் இதுல கரெக்டா இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா 12 வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்து கிளாஸ்ல எடுக்க வச்சு சயின்ஸா சொல்லிட்டோம்னா முடியுது இல்ல உனக்கு? பதிவுகள்ப்பா, நீ உனக்கு நீயும் 12 வயசு கிடையாது, நீ வந்து உன்னை குறுக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டா? நீ 12 வயசு பையனா நீ நினைக்க வைக்கிற உன்னுடைய மனம் அந்த உடலை 12 வயது பையனாக நினைக்க வைக்கிறது அதுவே கிடையாது நீ அப்படின்னு அன்னைக்கு சொன்னா 12 வயசு பையனுக்கு ஃபர்ஸ்ட் மெய்ஞான கிளாஸ் எடுத்தா அவன் வந்து உணர்ச்சிக்கு முன்னாடி போயிடுவானா இல்லையா, எண்ணங்களுக்கு முன்னாடி போயிடுவானா இல்லையா? ஏன்பா உனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கேம் எப்படி ஆடணுன்றத வந்து ஒரு இது போட்டு அடிச்சு கொடுக்குறீங்க, இந்த கேமுக்கு இப்படி ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு கம்பெல்ல இதுல மொபைலுக்கு அதெல்லாம் மாஸ்டர் பண்ணிடுறான். அதை விட ஈஸியான சயின்ஸ் ஆச்சப்பா. திருப்பி என்ன பண்ணணும்? சும்மா இருக்குள்ள வரணும்னு சொல்றோம். ஏன் சும்மா இருன்றோம்? 5 கோஷங்களையும் இப்ப அந்த கோஷங்கள்ல தான் நான் ஆரம்பிச்சேன். காரண உடல்ன்றது ஆனந்தமய கோஷம், சூக்கும உடல்ன்றது விஞ்ஞானம் மனம் பிராணம் பிராணன், 3 கோஷங்கள் அதை சூழ்ந்திருக்கு. 3 கோஷங்களா சூக்கும உடல் இருக்கு, புரியுதா? இப்ப பிராண இயக்கம்னா என்னங்க? இப்ப என் கையை அசைக்கணும்னா கைக்கும் வந்து மோட்டார் நர்வஸ் சொல்லப்படுற இயக்குகின்ற அந்த நரம்புகள் நரம்பு மண்டலத்து செய்தி போனோம். ஆமா, புத்தியில இருந்து செய்தி போனோம். புத்தியில செய்தி எங்க இருந்து வரணும்? மனத்துல இருந்து வரணும். இந்த கையை இப்படி பிடி, இந்த மொபைல் எடுக்கணும்னா இந்த அளவுக்கு பிடிச்சுக்கோ கிருப்பா, ஒரு பூவை எடுக்கணும்னா ஒரு அப்படி எடு அப்படி எடு, ஒரு குழந்தைய தூக்கணும்னா மென்மையா தூக்கு, ஒரு குடிகாரனை தூக்கணும்னா அப்படியே கிட்டத்தட்ட அவன் செத்தவன் மாதிரி வெயிட்டா எல்லாம் இருப்பான், அப்படியே தூக்கணும்ல அவனை குடிச்சிட்டு கிடந்தான் பிளாட்ஃபார்ம்ல, அதுக்கு வேற மாதிரி இல்ல, நம்ம கிருப்பா தூக்கணும். ஒரு குழந்தைய தூக்கணும் அப்படியே மென்மையா தூக்கணும், ஒரு பூவை பறிக்கணும்னா மென்மையா பறிக்கணும், அப்படித்தானே இருக்கு எல்லாத்துலயும். சோ அந்த மாதிரி பிராண இயக்கமும் வந்து ஒரு 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 மறைப்பு, அந்த மாதிரியான பிராண சக்திகள் வந்து உள்ளுக்குள்ள நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல இயக்கி உயிர் சக்தியா இயக்குது. அதனாலதான் பிராண சக்தின்னா வெறும் மூச்சு இல்ல, புரியுதா? அதுதான் பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். மனோமய கோஷம்னா என்ன? எண்ணங்கள். ஆடியோ வீடியோ போயிட்டே இருக்கும்பா, ஆடியோ வீடியோ மாத்திரம் போகாது, டேட்டு போகுது, டைம் போகுது, காலம் போகுது. அன்னைக்கு நீ அப்படி பண்ணியே, ஒரு 15 வயசுல மாட்டிக்கிட்டேன்னு இப்பதான் சொல்ல வந்தார் தன்னுடைய நண்பர்னு இப்பதான் சொல்றாரு இவரு, புரியுதுங்களா? அட்லீஸ்ட் இப்ப வந்துடுச்சே. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்?
இது வந்து மனோமய கோஷம், புரியுதுங்களா? ஆடியோ வீடியோ பிளஸ் டேட்டு பிளேஸு எந்த இடத்துல நடந்தது தனக்கு, புரியுதா? எல்லாம் எதுக்கு நடக்குது? தனி நாட்டத்துக்கு, தனி எண்ணங்களுக்கு. தனி எண்ணங்களுக்குள்ள தனி நாட்டம் இருக்கு. அன்னைக்கு என்ன கேவலப்படுத்தின நீ, அன்னைக்கு எனக்கு இந்த கெட்ட எண்ணம் வந்தது இல்ல, நான் ரொம்ப கெட்டவன். இப்போ இவர் தானே இவருக்கு சத்ருவாயிட்டாரு. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. வேற யாருமே இவர் ஒண்ணும் இல்லல்ல, சமுதாயம் தானே பண்ணிச்சா? இல்லங்க, இவருக்குள்ளேயே இவர் செத்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? சோ இந்த மாதிரி நடக்கிற அந்த மனோமய கோஷம், அதுக்குள்ள வந்து விஞ்ஞானமய கோஷமா இருக்கிற புத்தி, அந்த கவனமாவே அந்த பாவமாவே தன்னை மாத்திக்குது. என்ன பாவம்? ஐயோ, எப்பேற்பட்ட காதகன் நானு, புருமா. ஐயோ, என்னை விட ஒருத்தன் இருக்கவே மாட்டான். பஞ்சமா பாதகங்களுடைய கொடுமையினுடைய உச்சிக்கு போனவன் நானு. குழிச்சிட்டாரா இல்லையா? பண்ணிட்டாரா இல்லையா? ஆனா இந்த ஆன்ம ஞான பாதையில ஃபர்ஸ்ட் என்ன, இவைகள் பதிவுகள்ப்பா, அதுக்குன்னு பொறுப்பத்தனமா இது உண்மையான விஞ்ஞானமும் தெரியுது. நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட், பரிபூர்ணமா உள்ள வருந்துவோமா இல்லையா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அப்புறம் அது அதை வந்து என்ன பண்ணுவோம், வி வில் லிவ் இட் அவுட், லிவ் இட் அவுட், வாழ்ந்து கடந்துருவோமா இல்லையா? நான் கெட்டவன் தான், ஆனா வந்து இந்த வந்து உலகத்துக்கு சொல்ல முடியலன்னா கூட எனக்குள்ள வந்து அந்த உண்மை பொருள் இருக்கு, அதுகிட்ட மண்டி இட்டு நான் இப்ப வருந்திட்டேன், உணர்ந்துட்டேன், திருந்திட்டேன். வருந்துதல் உணருதல் இது ரெண்டும் நடக்கும்போது திருந்துதல் தானா நடந்திருக்கும்ல? கண்டிப்பாங்க, அத தனக்குள்ள இல்ல பண்ணணும். கண்டிப்பாங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பண்ணலாமே. கண்டிப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை, நான் அவன் பென்சில்ல போன வாரம் திருடினா தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அது வந்து பண்ண குத்தம் அதுக்கு தெரியும்ல? ஆமா. அந்த மாதிரி சிறு தவறுகள், தப்புக்கள், பாதகங்கள், குற்றங்கள், இதெல்லாமுமே 12 வயசுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பொறுப்பத்தனமா இது ஓயாம நம்மளை மன்னிச்சுக்கிட்டு இருப்போம். சரி, என்னுடைய மனத்துல நான் கெட்டவன் நான் நினைச்சு நான் வறந்துறேன், உணர்றேன், திருந்துதல் என்கிட்ட நடக்குது இல்ல? அப்போ மத்த என்னுடைய என் கூட வந்து என்ன தாக்குறவன் எவனாவது வந்தா அவன் இன்னும் இந்த சயின்ஸை தெரியாம இருக்கான் தானே எனக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவான், அவனையும் மன்னிச்சிருவேனா இல்லையா? தெரியாம என்ன இது பண்ணிட்டான். ஜீசஸ் சொல்றாரு, அவரை சிலுவையில அரைஞ்சு தூக்கிக்கிட்டு போறாங்க, பாவம் இவர்கள் ஏதும் அறியாதவர்கள். அவன இன்னொரு சயின்ஸ் அறியாதவர்கள், கரெக்டா? மெய்ஞானத்தை அறியாதவர்கள், உண்மையா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்றத அறியாதவர்கள். அதனாலதான் இங்க என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு கன்க்ளூஷன் கிடையாது, திருப்பி மனத்தினால கூடப்படுகின்ற ஒரு முடிவு கிடையாது, ஒரு தீர்மானம் கிடையாது. என்ன அதாவது, நான் என்ன மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குத்தம் பண்ற வரைக்கும் மன்னிச்ச மாதிரி கிடையாது, புரியுதா? இது பொறுப்பத்தனம் கிடையாது, இதுல வந்து உணர்தல் நடக்குது. அப்புறம் வருந்துதல் நடக்குது, வருந்துதல் நடக்கிறது. அதுதான் ஜீசஸ் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிகளை, புரியுதா? என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், இந்த வருந்துதல் உணருதல் நடக்கும்போது என்ன ஆகும், சமுதாயத்தையே நம்ப, நான் என்ன மன்னிச்சேன், நான் எல்லாரையும் மன்னிப்பேன்ல. ஆமா, என்னை விட கிராதகன் யாரும் இல்லைன்றத நான் உணர்ந்துட்டேன்னா அடுத்த செகண்ட் வந்து நான் எப்படி வந்து எண்ணத்தால, தனி கவனத்தினால, செயல்கள்னால இங்க வந்து மனித சமுதாயத்தை என்ன பாதகம் பண்ண முடியும்? அதனால முதல்ல வந்து உங்களை மன்னித்து கொள்ளுங்கள். அந்த மன்னித்து கொள்ற விதத்துக்கு தான் நான் என்ன சொல்றேன், தினமும் காத்தாலும் ஒரு மணி நேரம் உட்காருங்க, அங்கே மன்னித்து கொள்ளுதல் தான் நடக்கணும், சும்மா இருல, புரியுதா? காத்தால பெட்ல இருந்து எழுந்த உடனே வெறும உட்காருங்க. இந்த பஞ்ச கோஷங்கள் இப்படிதான் போடும். 5 கோஷங்கள் சொன்னேன் இல்லைங்களா, புத்தியில வந்து விஞ்ஞானமய கோஷம், இதுல வந்து ஆழ்ந்த உறக்கத்துல ஆனந்தமய கோஷம், மனத்துல வந்து மனம் புத்தி பிராணன், இது மூணும் வந்து சூக்கும தேகத்தை கொண்டது. மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம், இந்த சைடு ஸ்தூல தேகத்துக்கு அன்னமய கோஷம். இவைகள் எல்லாம் வந்து தாண்டவமாடம் உள்ள, புரியுதா? உலகத்தோட சேர்ந்து எல்லாம் பழைய பதிவுகள்,
இதுக்கு வந்து 12 வயசும் கிடையாது, 65 வயசும் கிடையாது, 90 வயசும் கிடையாது. நம்ம எல்லாம் வந்து இங்க தப்பு தப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சதெல்லாம் வந்துகிட்டே இருப்போம். இப்ப நம்ம இன்னைக்கு இதை கேட்ட உடனே நடந்துராது. ஆனா நீங்க சிரத்தையோட உட்கார்ந்தீங்கன்னா, சும்மா இருல காத்தாலையும் நைட்டும் உட்கார்ந்தீங்கன்னா அற்புதமான விளைவுகள் அங்க வரும். 5 கோஷங்களும் சுத்திகரிக்கப்படும். 5 கோஷங்கள்லயும் எல்லாம் பதிவுகள் இருந்ததுனால நீங்க பிரிவீங்க, சுரூபமா பிரிவீங்க. புரியுதா? ஒரு டிட்டாச்மெண்ட் வருங்க. பிரிதல்னா நாங்க டிட்டாச்மெண்ட். அந்த தவறுகள்ல இருந்து பிரிவீங்க, அந்த எண்ண ஓட்டங்கள்ல இருந்து பிரிவீங்க. எவ்வளவு தடவை தான் இது பண்ண முடியும்? ஒரு தடவை தான் தண்டிக்க முடியும், கரெக்டா? அன்னைக்கு பண்ணி இன்னைக்கு வந்து வாங்கி போன்னு சொல்லுவாங்களா? புரியுதா? அது அது ஒண்ணும் தப்பு இல்லையே இந்த மாதிரி. சோ நீங்க ஒரு சிட்டிங் ஒழுங்கா உட்காந்தீங்கனால என்ன ஆகும்? புத்தியில இருக்கிற விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிற தனி நாட்டங்கள், தனி கவனங்கள் வரும் பொழுதே பாவமா நான் மாறிக்கிட்டே இருக்கேன்னு தெரியும் பொழுதே அதுல இருந்து பிரிவீங்க. வந்துடுச்சுப்பா பழைய கதை, அவங்க வந்துட்டாங்கயா, வந்துட்டாயா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துடுச்சுன்னா அதுல இருந்து பிரிவீங்க. எண்ண ஓட்டங்கள் வந்ததுன்னா பிரிவீங்க. அப்புறம் தனி ஆடியோ வீடியோ ஸ்பேஸு டைமு பெரிய மேனிஃபெஸ்டேஷன், நான் என்னுடைய தான் வரும். நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் தான் இப்படி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துலேருந்து பிரிவீங்க. ஒரு இன்னர் ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். அடுத்த ஜோனான இந்த அறிதல் தெரிதல் புரிதலை கடந்த உணருதல் ஜோனுக்கு ப்ரமோட் செய்யப்படுவீர்கள். இது சர்வசாதாரணமா நிகழ ஆரம்பிச்சோம். இது வந்து ஏன் அது நிகழுதுன்னா, உணர்ந்தவர் இருக்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கு கிடைத்திருக்கிற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்க வந்து உங்களை நினைச்சு வருந்தி உணர்ந்து திருந்து விடுவீர்கள், ஸ்பேஸ் கிடைக்கும், டிட்டாச்மெண்ட் ஆகிடுவீங்க. இப்போ என்ன ஆகும்? எது வந்தாலும் வந்து ஓகே வந்துட்டு போ, நான் கிடையாது, நீ அது கிடையாது, நான் அந்த தப்பு பண்ணவன் கிடையாது, அந்த நல்லது பண்ணவனும் கிடையாது. புரியுதா? ஏன்னா தனியாகவே எதுவுமே இல்லை, எல்லாம் பழைய பதிவுகளினுடைய வீரியத்தினால வந்துட்டு இருக்கு. அதனால தான் இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, சும்மா இருந்தது காத்தால நைட்டு நடக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நேரடியாக வாருங்கள், உங்களுடைய நண்பரையும் அழைத்து கொண்டு நேரடியாக வாழுங்கள். அப்புறம் அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதாவது வந்து சுழுமுனை பயிற்சி கொடுத்தாரு, ஒளிய பாவிச்சுக்க சொன்னாரு, தங்க நிற ஒளிய பாவிச்சுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த வட்டம், அந்த ஜபத்தை வேக வேகம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. 5 கோஷங்கள்ல எல்லாம் பொய் கூட்டங்கள், ஆனா இந்த உலகம் இதுக்குள்ளேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுல மனத்துக்குள்ள வரவங்களே இல்லை, உடம்பு பிராணமய கோஷா. புரியுதுங்களா? அதனாலதான் சூழ்முறை தியானம்லாம் பிராணமய கோஷா. அப்புறம் அன்னமய கோஷான்னு சொல்லப்படுற அவைகளுக்கு தான் இங்க பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாமே உணராதவர்களால் நடக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால விபரீதங்கள் தான் விளையும். ஹால்ட் எவ்ரி திங். அந்த குருக்களுக்கு கூட நான் சொல்லிக்கிறேன், ஹால்ட் எவ்ரி திங். நீங்க உள்ள போங்க, முதல்ல நீங்க உள்ள போங்க. உள்ள பொக்கிஷம் போல ஒரு பொருள் இருக்கு, இல்லாட்டி சமுதாயம் கெட்டுப்படும், தனி மனுஷனும் ரொம்ப பாதிக்கப்படுவான். நீங்க உள்ள போனீங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லது. ஒவ்வொரு தனி மனுஷனும் உள்ள போனானா சமுதாயத்துக்கு நல்லது. எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குங்க. சித்து கிடையாது, மர்மம் கிடையாது, ரகசியம் கிடையாது, குண்டலினி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆழ்ந்த வர்க்கத்துல என்ன இருக்கு? பிறந்தவனே இல்லப்பா. அப்புறமா தான்ப்பா நீ குண்டலினியை கத்துக்கிட்டு நீ என்னென்னவோ அந்த பூமி என்னவோ பண்ண போற, எல்லாரையும் வியக்க வைக்க போற. இங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணி அப்படியே பணத்தை சம்பாதிக்கிறது, ஆணை பெண்ணை அட்ராக்ட் பண்றது, பெண்ணு ஆணை அட்ராக்ட் பண்றது, இதெல்லாம் கிடையாதுப்பா. அங்க பிறந்தவனே கிடையாது. சயின்ஸ் எங்கேயோ இருக்கு, அந்த சயின்ஸை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்காக ஆரம்பிக்கப்பட போகிறது தான் வந்து ஆரம்பிச்சாச்சு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சாச்சு, இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மெய்ஞான பல்கலைக்கழகம். இதுல இருந்து வந்து ஜஸ்பி சத்சங்கங்கள் நடக்கும். இதுல இந்த சும்மா இருன்ற தியானிப்பவனற்ற தியானம், வெறும் பார்த்தல், உள் பார்வை பெருகிக்கிட்டே போய் சுரூபமாவே மாறி போயிடும். பொறுமா, ரிவர்ஸ்ல போயிட்டே பிரிஞ்சு போய் நீ தான் மெய்ப்பொருள்னு மெய்ஞானம் அடைஞ்சிருவேன். அதுக்கு உண்டான யூனிவர்சிட்டி தான் இது.
இட் இஸ் ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டு, ஃபீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இங்கே பொறுமா, உங்களுடைய 750 கோடி மக்களும் இதுக்கு ஆதரவு தரணும். முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, சரிங்க. ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா, சொல்லுங்க. உங்களோட கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம மாரியப்பன் ஐயாவுக்கு அனுப்பலாம். நீங்கள் கேள்விகள் அனுப்புறதோட மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சந்நிதிக்கு வந்தீங்கன்னா அது வந்து தனி பலம். ஏன்னா உங்களுக்கு சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு 50% இருந்தாலும் சந்நிதிக்கு அந்த சூழலுக்கு ஆட்பட்டால் இன்னமும் உங்களுக்கு வந்து பலம் கூடும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த தி இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மெய்ஞான பல்கலைக்கழகம் இன்றைக்கி தொடங்கப்பட்டாச்சு. இது வந்து உங்களோட ஆதரவாலையும் உங்களுடைய ஒத்துழைப்பாலையும் தான் இது எல்லாருக்கும் 750 கோடி மக்களுக்கும் போய் சேரணும். இதுக்கு வந்து நம்ம ஆர்ஆர் சுந்தரராஜன் சார் மதுரையில் இருக்கிறவரை வந்து நிகழ்ச்சி அமைப்பாளராக போட்டிருக்கோம், ப்ரோக்ராம் ஆர்கனைசராக போட்டிருக்கோம். அவரை வந்து நீங்கள் இங்கே உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த என்ன சயின்ஸை கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நினைப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு சத்சங்கமும் அப்படி தான் வந்துகிட்ருக்கு. அங்கே வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவரோட மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம மாரியப்பன் தொடர்பு கொண்டு நீங்கள் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணலாம். இது மூலமாக இந்த 750 கோடி மக்களுக்கும் இந்த மெய்ஞான உணர்வை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. Thank you.